இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் சில சாட்சிகளை கேட்போம். முதலாவது டயானா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. செவ்வாய்க்கிழமை வளமை போல இவள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி இவன் நாங்கள் எழுப்புறதுக்கு போயிருந்தோம். இவள் அழுது கொண்டே இருந்தா. இப்போ இவர் வந்து சொன்னார், இவள் அழுறா என்னென்று ஒருக்கா பாருங்கண்டு. அப்போ நான் காதை வலது காதை பிடிச்சி கொண்டு இவள் அழத் தொடங்கினான். அப்போ நான் காதுக்குள்ளே எதுவும் போயிருக்குமோ, ஒருக்கா டோச் அடித்து பார்ப்போம் என்று சொல்லி காதை நாங்கள் பார்த்தப்போ நம்மையிலே நாங்கள் ரெண்டு பேரும் பயந்தே போனோம். அப்போ இவர் சொன்னார், உடனே பார்த்துட்டு இல்லை இதை வச்சிருக்கலாது, இவன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். அப்போ சரி என்று நானும் இவரும் இவோட நாங்கள் ப்ரே பண்ணி போட்டு பாஸ்டர்கிட்ட ஒருக்கா ப்ரே பண்ணிட்டு போவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். அப்போ ராஜேசாண்டிகிட்ட இவவை கொடுத்து அனுப்பியிருந்தோம் கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்தார் பாஸ்டர். அப்போ ராஜேசாண்டி இவ தூக்கிட்டு போயிருந்தா. நான் கொண்டு வந்த விதம் அவள் என்னை நிமித்தி தூக்குற அளவுக்கு இவ இல்லை. இவ பைக்கில் கூடி கஷ்டப்பட்டு தான் ஏற்றி கொண்டு வந்தது. அப்போ இவ இப்படி தான் கொண்டு வந்தது. அப்படியே ராஜசாண்டியும் தூக்கிட்டு போயிட்டா. அப்போ நாங்கள் வெளியாலேருந்து ப்ரே பண்ணி கொண்டே இருந்தோம். அப்போ இவ வரக்குள்ள இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தது. இவ நிமித்தி ராஜசாண்டி கூட்டிகிட்டு வந்தா. எனக்கு அதை பார்க்குற நேரம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ ஒரு நோவும் இருந்து கொண்டே இருந்தது. சரி நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இறங்குற நேரம் பாஸ்டர் எங்களுக்கு எங்கள் கணவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். இவளுக்கு நான் ப்ரே பண்ணிட்டு கொண்டு இருக்கிற நேரம் இவளுக்கு ஹெவி அனாயிட்டிங் இவள் மேலே வந்து இறங்கியது. இவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ நாங்கள் சந்தோஷத்தோடு போயினோம். ஆனால் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்தது. இவள் ஓட்டுக்கு அட்மிட் பண்ணணும்னு சொல்லி எழுதி தந்துட்டாங்க. அப்போ நான் சரி அப்படி சொல்லி நாங்கள் ஓட்டுக்கு போனோம். அப்போ ஓட்டில் இருந்த டாக்டர் வந்து பார்க்கணும், பார்த்த பிறகு அட்மிட் பண்ணுறோம் அப்படி சொல்லி. அப்போ இவர் பார்த்த டாக்டர் பார்த்துட்டு இது ஒரு வேக்சின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்ன விதம் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதை சிம்பிளாக சொன்னார், இது வேக்ஸ், இது ஒன்றும் இல்லை வேக்ஸ் இதுன்னு சொல்லி சொன்னேன். உடனே இவருக்கு இயர் ட்ராப்ஸும் டானிக்கும் எழுதி தந்து இவன் நாங்கள் உடனே கொண்டு வந்துட்டோம். ஹோட்டலில் அட்மிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ இவ கொண்டு வந்து வீட்டில் இவக்கு மருந்தெல்லாம் கொடுத்து இவன் நித்திர கொண்ட பிறகு இவக்கு இயர் ட்ராப்ஸ் விடுவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து இவன் நித்திர கொண்டுட்டா. அதன் பிறகு இவக்கு இயர் ட்ராப்ஸ் நாங்கள் விட்டோம். விட்டோடனே எழும்பிட்டா. அப்போ எழும்பேலாது இவக்கு, ஆனால் இவள் கண் முழிச்சிட்டா. அப்போ கொஞ்சம் இருங்க பாபா, கொஞ்சம் இயர் ட்ராப்ஸ் உள்ளுக்குள்ளே போகட்டும் அப்படி சொல்லி நான் பிறகு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸால் திரும்ப ஒருக்கா டோச் அடித்து இவட காதை பார்ப்போம் என்று சொல்லி நான் பார்த்தேன். பார்த்த நேரம் எனக்கு மிக ஷொக்காக இருந்தது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே ப்ரே பண்ண வர முதல் நான் பார்த்தது வேறு, நான் வீட்டை போய் பார்த்தது வேறு. நான் வீட்டிலிருந்து இங்கே ப்ரே பண்ண முதல் நான் பார்த்தது இவட காதில், இவட காது துவாரமே தெரியலை. அந்த காதிலிருந்து அப்படியே ஊதி போய், அந்த துவாரத்துலேருந்து ஊதி போய் சரியான டார்க் பர்பிளில் ஷைன் பண்ணி கொண்டு ஒரு கட்டியாக கட்டி மாறி இருந்தது. அதை நான் பார்த்துட்டு பயந்தே போனோம் நாங்கள். இது சும்மா ஹோட்டலில் தான் அட்மிட் பண்ணுறது ஆக்குமெண்டு சொல்லி தான் பயந்து போனேன். ஆனால் நான் இங்கே வந்து இது என்னப்பா இவர் இவரோட காதுக்குள்ளே வேறு ஏதோ இங்கே இருக்குது அப்படி சொல்லி அதிசயப்பட்டு நாங்கள் வீட்டை வந்து பார்க்குற நேரம் இவட ஊற்ற தான் இவட காதில் இருந்தது. அது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் கொழுப்பு மாதிரி சிகல்கள் மாதிரி ஒரு நொழு நொழுப்பானது வந்து இவட காதில் ஒட்டிகிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், டாக்டர்ஸ் இதைத்தான் பார்த்துருக்காங்க, நான் பார்த்தது இவங்க பார்க்கல, கர்த்தர் அதை மறைய செய்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, ஐயர் ட்ராப்ஸ் விடுற நேரம் அடுத்த நாள் அதை ஒட்டிகிட்டு இருந்த அந்த கழிவு வெளியில் வந்திருந்தது. அதுவும் நான் சொன்னேன், நான் இவர் ஒரே இரவு முழுக்க அதோட காதை பார்த்துட்டு இது உண்மையிலே வெக்ஸ்தானா என்று ஒரே சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், இல்லை இது வெக்ஸ்தான், நீங்கள் பாருங்கள்
நாளைக்கு இது வெளியால் வரும் அப்படி சொல்லி. அதே மாதிரி நாளைக்கு அது வெளியால் வந்திருந்தது. அடுத்த நாள் பிறகு அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இயர் ட்ராப்ஸ் போட உள்ளுக்குள்ளே இருந்த எல்லாமே வெளியால் வர தொடங்கிது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் கிளினிக்கு சனிக்கிழமை நீங்கள் வரணும், 5 நாள் இந்த ட்ராப்ஸ் விடணும், நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லி. நாங்கள் சனிக்கிழமை நேற்று நாங்கள் போயிருந்தோம். போனப்போ வடிவா இவட காதை க்ளீன் பண்ணி விட்டாங்க. நான் எனக்கு காதை க்ளீன் பண்ணுறேன்டா எப்படி என்றே எனக்கு தெரியும், நான் மேலே பயந்து தான் போனேன், இவக்கு எப்படி நடக்குமோ தெரியாண்டு. ஆனால் வடிவா க்ளீன் பண்ணாங்க. மனுஷ தயவுகள் அதிகமாக கிடைச்சிது. மேலே கத்துற நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Okay. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு தங்கச்சியின் மேல ஒரு ஹெவி அனாயிண்டிங் இறங்கினதினாலே கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு அப்படி தான் எழும்பியிருப்பா. அவைக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை நாங்கள் கேட்போம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. ஜாயனா, கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. கொஞ்சம் உரமாக்கிங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஜீசஸ் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்திருந்தார். அதற்காக இந்த இடத்துல அவரோட சமூகத்தில் என்னை முழுவதுமாய் தாழ்த்தி இயேசப்பாவுக்கு மாத்திரமே நான் எல்லா நன்றியையும் எடுக்கிறேன். 2013 நான் ஆண்டவர் அறிஞ்ச அந்த ஆண்டிலேருந்து நான் வந்து எனக்கு ஜீசஸ் வேறு நிறைய ஆவிக்களாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை டேஸ்ட் பண்ணாக்களுடைய அனுபவங்களை புக்ஸில் வாச்சு நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை ஜீசஸ் தரவேணும் அப்படின்னு சொல்லி 2013 தொடர்ந்து அதுக்காக உபவாசம் இருந்து ஜபித்து கொண்டு வந்த நான் 2014 இது யாருக்குமே தெரியாது, வீட்டில் யாருக்குமே தெரியாது, எண்டறைக்குள்ள தான் நான் அதை அந்த காரியத்துக்காக ஜபித்து கொண்டு வந்தேன். ஆனால் யூத்ஸ் மத்தியில் வந்து நான் ஒரே பேசுகிறது, நாம் எல்லோரும் அப்படி ஆண்டவரை அந்த ஆவிக்குரிய அனுபவம் பெற வேணும் அப்படின்னு அவங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் ஜபிக்கிறது யாருக்கும் தெரியாது. 2014 ஜனவரி 1st நியூ இயர் சர்வீஸ் அண்டு நான் அந்த தொங்கல் அந்த பின்னுக்கு உட்கார்ந்துட்டு இருந்த நேரம் அந்த நியூ இயர் சர்வீஸ் அண்டு ஆண்டவர் வந்து துல்லியமாக என்னை காண்பிச்சு எனக்கு வந்து அப்படிப்பட்டதான அனுபவங்களை தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தேன். Prophetical spirit உங்களுக்கும் கர்த்தர் பேசும், நீங்களும் பார்க்கணும், நீங்களும் கர்த்தருடைய சத்தம் அதை கேட்கணும், கர்த்தரை பார்க்கணும். அப்படி என்ன பெரிய ஒரு வாஞ்சை கடந்த காலத்தில் இருந்து அப்படித்தான் உங்களுக்குள்ள என்னோடய பேசணும், எனக்கு தெரியணும், என்னோடய கதைக்கணும் அப்படி ஆண்டவரோட கர்த்தர் சொல்லுகிறார். The prophetical spirit naan unakku tharpaan. It's real. Hallelujah. Nichayamaga naan unnai aashirvadikkave aashirvadippe nichayamaga release your prophetical spirit right now. Lord Jesus, I release your prophetical spirit. Lord Jesus, I release your prophetical spirit in the mighty name of Jesus. Hallelujah, hallelujah. Release. Aviyanavare, the aviye thirandu vidugira. Aviye thirandu vidugira. அது இன்னும் அந்த விசுவாசத்தை வந்து இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டே போனது. எனக்கு தெரியும் ஜீசஸ் கட்டாயமாக அவர் சொன்னதை அவர் உண்மையுள்ளவராக இருந்து எனக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றுவார்ன்னு எனக்கு தெரியும். போன ஞாயிற்றுக்கிழமை
தொடர்ந்தும் நான் அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்த ஞாயிறு பிரியா லைனில் ரெண்டு டேர்ன் வந்த நேரம், நான் ஜெபத்துக்காக பாஸ்டர்கிட்ட போயிருந்த நேரம், பாஸ்டர்ன்ற தலைமையில் கை வச்சு ப்ரே பண்ணுற நேரம், ஒரு ஹெவி அனாயிண்டிங். இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கலை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என்னை நிரப்பி கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு காரியம் ஒன்று பார்த்தேன். என்ன புது அனுபவத்துக்குள்ள அழைத்து சென்றிருந்தார். ஜீசஸ் எனக்கு அந்த புதிய அனுபவத்தை 2013 நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த காரியத்தை எனக்கு காண்பித்தார். நான் ஒரு அந்த ஹெவி அனாயிண்டிங் எனக்குள்ள இறங்கின நேரம் ஒரு காரியத்தை பார்த்து நான் ஒரு இடத்த நிற்கிறேன். அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்ததுண்டா, சரியான வெள்ளையாக ஒரு மேகம், வெள்ளை நிறமான அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை நிறத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பரிசுத்தமான ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. ஒரு ஆனந்தம், ஒரு ஒரு ஜோயின். இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உணரவே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் என்ற உள்ளத்துக்குள்ள வந்திருந்தது. அந்த இடத்துல வந்து முழுவதுமாக ஒரு வெள்ளை நிறத்தில், நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிற நேரம் சொல்லியிருந்தேன், நான் எந்த ஒரு தங்கம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல, தனிய வெள்ளை நிறமான மேகங்கள். அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நான் நிற்கிற நேரம் ஜீசஸ் என்னோட பேசினார். நான் ஜீசஸ் அந்த இடத்த பார்க்கல, ஆனால் ஒரு நபர் எப்படி இவ்விடத்துக்கிட்டே இருந்து முன்னுக்கு நின்று இந்தளவு இடைவெளியில் நின்று உங்களோட ஒரு நபர் பேசினா எப்படி அந்த சத்தம் தெளிவாக கேட்குமோ, அதை விட தெளிவாக ஏசப்பட சத்தம் என்று காதில் கேட்டது. February 14 ஒரு சண்டே சர்வீஸில் ஜீசஸ் எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லி. 2000 February 14 ஆண்டவர் பேசியிருந்தார். அந்த வாக்கு தத்தம் ஜீசஸ் எனக்கு அன்றைய தினத்திலும் நிறைவேற்றியிருந்தார். அந்த வெள்ளை போல அந்த மேகம், அந்த முகில்கள் மாதிரி அந்த இடத்துல நான் நின்று கொண்டிருந்த நேரம் இயேசப்பா வந்து என்னோட எனக்கு கிட்ட வந்து என்னோட பேசினார். அவர் சொன்ன காரியம், நீ என்னை இப்பொழுது பார்க்க மாட்டாய், அதற்குரிய சந்தர்ப்பம் வந்து இது இல்லை, ஆனால் என் சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். உனக்கு நான் இப்போ ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். இவ்வளவு காலமும் நீ என்ன என்னோட பேசணும் என்று நினைத்தியோ அந்த காரியத்தை வந்து நீ என்னோட இப்போ பேசலாம். அதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு இயேசப்பா என்னோட பேசியிருந்தார். அது இயேசப்பட சத்தமேனண்டா, அந்த சத்தம் வந்து காதில் கேட்டோன்னு வித்தியாசமான ஒரு பிரசன்ஸை நான் உணர்ந்தனான். என்ற அந்நிய பாஷை அந்த இடத்துல எனக்கு புதுப்பிக்கப்பட்டது. ஒரு புதிய அந்நிய பாஷையை இயேசப்பா தந்தை என்ன பிளஸ் பண்ணியிருந்தார். அதே நேரம் இப்போ நான் உங்களுக்கு முன்னால் இப்படி நிற்கிற மாதிரி இல்லை, அந்த இடத்த இயேசப்பா எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம், அவரோட கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்த நேரம் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5-6 பிள்ளை எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் அப்படியே மாறிட்டேன். மாறி இயேசப்பான்னு கையை பிடிச்சதை நான் உணர்ந்தேன். அந்த நான் கண்ட அந்த நிற்கிற அந்த இடத்துல இயேசப்பா என்ன ஓக் கூட்டிட்டு போனவர். நானும் இயேசப்பாவும் நிறைய நேரமாக நடந்து அப்படியே போய் கொண்டிருக்கக்குள்ள நான் கதைச்சு கொண்டே வந்தேன். நான் என்னென்ன ஆசை இயேசப்பாவை பார்க்குற நேரம் எனக்கு என்னென்ன இது நான் கதைப்பேன்னு சொல்லி இருந்ததெல்லாம் அந்த புது அந்நிய பாஷை நான் அப்படியே பேசி கொண்டே வந்தேன். நான் இயேசப்பா இடையில் பேசவே இல்லை. எனக்கு சந்தர்ப்பம் அவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருந்து எனக்கு அவரோட கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருந்தார். அந்த நேரம் என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம், அந்த உண்மையாகவே உள்ளம் வந்து பொங்கி பொங்கி வழிஞ்சு கொண்டே இருந்தது. அவர் என்னோட பேசுகிற நேரம், நான் அவரோட செல்லம் கொஞ்சம் விளாடுற நேரம் எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ இருக்கிற மாதிரி இருக்கலை, நான் அவரோட விளையாடினான். அவர் என்ன ஓக் கூட்டிகிட்டு போனவர் அந்த இடத்த. நான் அவரோட பேசி கொண்டே இருந்தேன். என்னென்ன நான் பேசணுமென்னு அந்த விருப்பம் எனக்குள்ள இருந்ததோ அவ்வளோத்தையும் பேசி முடித்தேன். நான் அந்த நேரம் கடைசியாக அந்த
வித்தியாசமான ஒரு அனுபவம், நல்ல பிரசன்ஸாகவும் நல்ல ஒரு ஆனந்தமாகவும். இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவித்ததே இல்லை. ஆனால் இயேசுப்பா எனக்கு அண்டைய நாளும் கிருபை செய்திருந்தார். நல்ல ஹாப்பியாக ஃபீல் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கடைசியாக ரெண்டு காரியத்தை குறித்து இயேசுப்பா என்னோட பேசினார். அதாவது வந்து அவர் பேசின காரியம், நான் ரெண்டு காரியங்கள் எல்லாம் வந்து பேசி முடிக்கக்குள்ளே இயேசுப்பா எனக்கு ரெண்டு காரியங்களை பேசினார். என்னென்னா, உன் வீட்டை நீ சுத்தம் பண்ணு, அங்கே நான் வரப்போகிறேன் அப்படின்னு முதலாவதாக பேசியிருந்தார். அடுத்தது வந்து என் அப்பா இன்னும் ஆண்டவரை ரட்சிக்கப்படலை, அப்பாவை காண்பித்து, என் அப்பாவை காண்பித்து என் கையை இயேசுப்பா தூக்கி அப்பாவடுத்து நிற்கிறத நான் பார்க்குறேன். என் அப்பாவுக்கு மேலே அவர் ரெண்டு கையை வைத்து என்ன ஜபிக்க சொன்னவர் இயேசுப்பா. அப்போ நான் உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் ப்ரே பண்ண. நான் ஆனால் உண்மையாகவே சரியான பிரசன்ஸாக இருந்தது. இப்படி ஒரு அனுபவம் இதுக்கு முதல் நான் பெற்றதே இல்லை இயேசுப்பா. 2014 ஜனவரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ஜனவரி 1st இயேசப்பா பேசினபடி எனக்கு முதலாவது அனுபவத்தை இயேசப்பா கிருபையாக பிச்சையாக எனக்கு தந்தபடினால நான் இந்த இடத்த அவருக்கு அந்த இடத்துல அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அதே நேரம் இயேசப்பா பேசியிருந்தார், உண்ட வீட்டை நான் நீ சுத்தம் பண்ணு, நான் அங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. இதே காரியத்தை ஒரு சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக பாஸ்டரு கூட இயேசப்பா தேவன் தெளிவாக பேசியிருந்தார். அப்போ எனக்கு உண்மையாகவே விளங்கலை. நான் உண்மையாக நினைத்தது வந்து அந்த டஸ்ட் புழுதி அதுகளை தான் சொல்கிறாங்களாக்கும், அதுகளை தான் கிளீன் பண்ணணும் வீடு, அப்படி அப்படி சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் பிரசன்னம் அந்த இடத்த நிறைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து இயேசப்பாவோட நான் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருந்த அந்த இடத்த இயேசப்பா எனக்கு மறுபடியும் 2nd அந்த காரியத்தை ஒன்று பாஸ்டர் கூட பேசியிருந்தார். அடுத்தது வந்து இயேசப்பாவே நேரடியாக அவரோட சத்தம் எனக்கு கேட்கத்தக்கதாக அவர் இந்த காரியத்தை என்னோட சொன்னார், உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லி. இந்த காரியம் ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று நடந்தது. திங்கக்கிழமை பின்னேரம் போல் எங்களோட கிச்சன். அப்போ எனக்கு இந்த காரியம் மட்டும் அந்த என்ன எனக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசுப்பா அப்படி சொல்லிட்டார், திங்கக்கிழமை பின்னேரம் எங்களோட கிச்சனுக்கு பின்னால் 2 அடிக்கப்பட்டிருக்குது, அதில் நிறைய சாமான் அடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு தரம் நான் அதுக்குள்ள அந்த பின்னுக்கு கிச்சனுக்கு பின்னுக்கு வந்து அந்த தட்டில் இருக்கிற ஒரு சாமான் எடுக்க போகிற நேரம் பார்த்தேன், ஒரு விளக்கொண்டி இருந்தது அந்த தட்டில். இவ்வளவு காலமும் நாங்கள் அந்த வீடு கட்டி போய் கிட்டத்தட்ட 7-8 இவ்வளவு காலமும் அந்த அதே தட்டு இருந்தது, அந்த விளக்கு இருந்தது. ஆனால் அதை நான் பார்த்துருக்கிறேன், அந்த அறிவு வந்து உண்மையாகவே திறக்கப்படலை எனக்கு. ஆனால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இயேசுப்பா என்னோட துல்லியமாக இப்படி இடைப்பட்டு பேசியிருந்தார். திங்கக்கிழமை பின்னேரம் நான் இந்த காரியத்தை பார்க்குற நேரம் உள்ளம் சொல்லுது, இல்லை இந்த காரியம் தான், இந்த காரியம் உண்ட வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் கிட்ட போய் பார்த்தேன், ஒரு விளக்கு, ஒரு முக்கோண வடிவிலான ஒரு விளக்கொண்டு இருக்குது. அப்போ நான் யோசிச்சேன், என்ன வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியம் விளக்கொண்டு இருக்குது அப்படின்ட்டு. உடனே எங்களோட அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா இப்படி ஒரு விளக்கொண்டு இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா அப்போ தான் அம்மா உடனே, இதுக்கு முதலும் நான் கதைச்சிருப்பேன் அக்கம்மாவிட்ட, ஆனால் எங்களுக்கு அந்த ஞானம் வரல அது என்னண்டு. அம்மாவும் உடனே சொன்னால், ஓ மகள் ஒரு விளக்கொண்டு இருக்குதான், அது அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு பூசைக்குரிய அந்த பூசைக்குரிய பிசாசுகளை கும்பிட்ற பூசைக்குரிய ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையாகவே இயேசப்பா இதைத்தான் என்னோட சொல்லியிருக்கிறேன், அந்த இடத்தையும் நான் தேங்க் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு ஒவ்வொரு காரியமாக ஞாபகம் வர தொடங்கினது. அப்போ அம்மாட்டக்கிட்ட, நம்ம இது மட்டும்தான் எங்களோட வீட்டை இருக்கு, என்ன எனக்கு நல்லா தெரியும், பேசினது இயேசப்பா, இதைத்தான் இயேசப்பா சொல்லியிருக்கிறார், இந்த அருவறுப்பான காரியம் எங்களோட வீட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அம்மா உடனே சொன்னால், இல்லை மகள், எனக்கு இப்போ தானே உண்டுண்டா ஞாபகம் வருது, இது மாத்திரமில்லை இன்னும் 3 காரியம் எங்களோட வீட்டை இருக்கு அப்படின்னு. நான் உண்மையாகவே எனக்கு சரியான ஷாக்காக இருந்தது. என்னென்னா, நான் தான் வீடு க்ளீன் பண்ணேன், நான் வீட்டில் நான் இருக்கிறபடியோ நான் தான் க்ளீன் பண்ணேன். நான் அப்படிப்பட்ட ஒரு காரியமே இந்த கண்ணுக்கு தெரியவே இல்லை இவ்வளோ காலமும். அம்மா சொன்னார் காரியம், இன்னொரு ஒரு பொருள் ஒன்று இருக்குது, ஒரு ட்ரே ஒன்று இருக்குது, அந்த ட்ரே வந்து அவங்களோட அம்மா அப்பா அம்மா ரெண்டு அம்மம்மா அம்மா அப்பாவோட வீட்டில் அவங்க அந்த பூசை ரூமுக்குள்ளே வச்சு பூசை செய்த அந்த இதுகளுக்கு பூசை செய்த பூசை தட்டு அந்த ட்ரே வந்து எங்கட வீட்டை தான் இன்னும் இருக்குது. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுண்டு, எனக்கு சரியான ஷொக்காக போயிட்டு, இன்னும் இவ்வளோ வெறுவெறுப்பண்ட வீட்டுக்குள்ளே இருந்திருக்கா அப்படின்ட்டு. பிறகு இன்னொரு காரியம் சொன்னால், அது மட்டும் இல்லை மகள்,
இன்னும் ரெண்டு சாரிகள் அவள் உடுத்துகிற ரெண்டு சாரி இருக்குது. ஒரு திருமணம், ஒரு சைவ திருமணத்துக்கு அவள் போயிருந்த நேரம், அந்த திருமணத்தை அம்மா தான் நடத்தி வச்சிருந்தா. ஆகவே அந்த கோயிலுக்குள்ளே அவள் போயிருக்கிறா. அந்த கோயிலுக்கு கட்டி போன அந்த ரெண்டு பட்டு சாரியும் இன்னும் அந்த வீட்டில், இந்த வீட்டில் தான் இருக்குது மகள். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நாலு காரியங்களை குறித்து பேசியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அம்மா உடனே ப்ரே பண்ணி அந்த காரியங்களை வீட்டிலிருந்து வெளியில் எடுங்க, இந்த அசுத்தமான காரியம் தான் இவ்வளோ காலம் எங்களோட வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. ரெண்டு தரம் ஏசப்பா பேசியிருக்கிறார். அந்த இடத்துல நாங்கள் தேங்க் பண்ணோம் ஜீசஸுக்கு. அது மாத்திரமல்ல, அடுத்த நாள் வந்து நாங்கள் நினைச்சோம் இந்த நாலு விஷயம் மாத்திரம்தான் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி, அடுத்த நாள் நான் எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு கிளீன் பண்ணுற நேரம் போகிற நேரம் அந்த டேங்க்ல இருந்து ஒரு புக் கொண்டு விழுந்திருந்தது, சுவரோட விழுந்திருந்தது. இது வரைக்கும் நான் அப்படி புக்ஸ் விழுந்தது நான் பார்த்ததே இல்லை. என்ன புக் அப்படின்னு பார்க்குற நேரம் எங்கள் அம்மாட அப்பாட அவங்க இறந்து அந்த ஈமக்கிரியைகளுக்குரிய புக்ஸ் வந்து ஒரு பெரிய கட்டு, இந்த அளவு கட்டு புத்தகம், மரண அறிவித்தல் அப்படின்னு போட்டு அதுக்குரிய அதுக்குரிய அந்த நிறைய பிசாசினுடைய காரியங்கள் அந்த புக்கில் வந்து எழுதப்பட்டிருந்தது. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு சரியான ஷாக்காக போயிட்டேன்டா. இயேசப்பா இவ்வளவு கிருபையாங்களை நேசிக்கிறாங்க, இவ்வளவு காலம் நாங்கள் ஏழு வருஷம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு உண்மையாகவே அப்படி ஒரு காரியம் எங்களோட வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரியவே தெரியண்டா. பார்க்கக்குள்ளே எல்லாம் கிளீனாக தான் இருக்கும், ஆனால் இடைக்குள்ள இடைக்குள்ள இப்படிப்பட்ட அருவறுப்பான காரியங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே இருந்தது. ஏசப்பா அந்த இடத்துல எனக்கு அந்த அனுபவத்தை கிருபையாக தந்த நேரம் ஏசப்பா பேசியிருந்தார், உங்கள் வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணு, நான் அங்கே வரப்போகிறேன் அப்படின்ட்டு. அது என்னென்னு தெரியாமல் இருக்கிற நேரம் ஜீசஸ் வந்து என்னோடையும் அம்மாவோடையும் துல்லியமாக எங்களோட இடப்பட்டு அவக்கு அந்த அதுக்குரிய ஞாபகத்தை ஏசப்பா தான் நிச்சயமாக கொடுத்திருந்தவர். அதனால தான் அந்த அருவறுப்பான காரியங்களை நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் எடுத்தோம். ஆகவே இந்த நேரத்திலுமா இயேசப்பாவுக்கு முழுவதுமாக என்னை தாழ்த்தி இந்த இடத்துல அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களோட இயேசப்பா கூட இருந்து வழி நடத்தினபடி அவருக்கு இந்த இடத்துல நான் முழுவதுமாய் நன்றியை செலுத்துகிறேன். இப்போ அந்த விளக்குகள் எல்லாம் அங்க எடுத்து வந்தீங்களா இல்லை எடுத்து எறிஞ்சிட்டீங்களா? குப்பையில போட்டுட்டீங்க. சரி, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த பிள்ளைக்காண்டவர் 2014 சொன்ன வார்த்தை, உன்னை ஆவிக்குள்ளாக்குவேன். சில அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குள்ளாகிறது என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் வேதத்திலே ஆவிக்குள்ளாகிற அனுபவங்கள் உண்டு. ஆவிக்குள்ளாகி பரலோகம் மூன்றாம் வானத்துக்குள்ளே ஆண்டவர் எடுத்து செல்லுகிற அனுபவங்கள் உண்டு. பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக மாற்றி மூன்றாம் வானம் வரை எடுத்து சென்றார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த மனிதன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ நான் அறியேன் என்கிறார். சம்டைம்ஸ் சரீரத்தோடு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. எலியா தீர்க்கதரிசி சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசேஷமான அனுபவங்கள். இன்றைக்கும் சிலருக்கு அப்படியான அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுக்கிறார். ஆங்காங்கே உலகத்தில் பல பகுதிகளிலே இது நடக்கிறது. நம்முடைய சபையிலும் இப்படி ஆவிக்குள்ளாகின அனுபவம் இந்த ஆண்டு ரெண்டு பேருக்கு நடந்திருக்கிறது. அதிலே இந்த காரியம் எனக்கு மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்றால், பரலோகத்திலே இயேசுவை காணவில்லை, ஆனால் இயேசுவின் சத்தம் குரல் கேட்கிறது. அந்த குரல் சொல்லுகிறது, நீ போய் உன் வீட்டை சுத்திகரி. என்ன என்று தெரியவில்லை, ஆனால் வந்ததுக்கு பிற்பாடு இந்த வீட்டிலே இருக்கிற அந்நிய தேவர்களுக்குரிய காரியங்களை ஆண்டவர் 7 வருஷம் மறைக்கப்பட்டதை அடுத்த நாளே ஆண்டவர்
காண்பிக்க ஆரம்பிக்கிறார். வீட்டை சுத்தம் பண்ணுவதென்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது டஸ்ட் அல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால் அதை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும். இப்ப அந்த தங்கச்சிக்கு, அந்த தங்கச்சிக்கு மாத்திரம்தான் அந்த காரியங்களை பேசினார் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, உன் பாளையத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். அந்நிய தேவர்களுக்குரிய காரியங்கள், நீங்கள் அநேகர் ஹிந்துஸ்ல இருந்து வந்திருப்பீங்க, அவர்கள் உங்களுடைய காரியங்கள், சில நேரங்களில் அந்தோனியர் போட்டோஸ் உங்களுடைய ரூமுக்குள்ளே ஒளிந்திருக்கும், நீங்கள் அதை பார்க்க வேண்டும், அதை தூக்கி வீச வேண்டும். அந்தோனியாருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஆளை போட்டு பாடுத்துற பாடு, அந்தோனியாரை போட்டு நீங்க படுத்துற பாடால அவருக்கு மொட்டையும் விழுந்துச்சு. இயேசுட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அந்தோனியாட்ட கேட்டா, அவர் என்ன செய்யலும் அவரால். ஹலோ, அந்த மனுஷனை சும்மா விடுங்க, அவர் ஜஸ்ட் ஒரு ஃபாதர். அவர் இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷன். அந்தோனியார் வந்து ஒரு இயேசுவினுடைய சீஷன். அந்த சீஷன்ட போயிட்டு நீங்க கேட்டா நிறைய ப்ராப்ளம் அவர் தலையில வந்து ஏற ஏற மயிர் மயிர் எல்லாம் ரோமம் எல்லாம் கொட்டு போட்டுட்டு இருக்கிற கொஞ்சத்தையும் கொட்ட வச்சிடாதீங்க. நீங்க கேட்க வேண்டியது யார்கிட்ட, யார்கிட்ட கேட்கிற? நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். பெரிய சத்தமா சொல்லு, ஏசப்பாட்ட. அல்லேலூயா. நீ கேளு, யார்கிட்ட கேளு? ஏசுட்ட. உன் வீட்டில் ஏதாவது பழைய அந்நிய தேவர்களுக்குரிய காரியங்கள் அப்படியால் இருந்துட்டால், படங்கள், சிலைகள், விக்கிரக சம்பந்தமான காரியங்கள் அப்படி இருந்துட்டா அதுகளை எடுக்க பயப்படாத, அதை எடுத்து எறிஞ்சிரு. எடுத்துட்டா சாமி அடிச்சிருமன்னு நினைச்சிடாத, அடிக்கிறது சாமி அல்ல, பேய். அவே நீ என்ன செய், அதுக்கு அடி கொடு. ஹல்லேலூயா. அதை எடுத்து நீ என்ன செய், என்ன செய், தூக்கி எறிந்து விடு. ஹல்லேலூயா. இங்கே ஒரு தம்பி, எங்க நான் ஒரு காக்கா கெருஷன் அனுப்புங்க வாங்க. இந்த 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 பிள்ளை, இந்த பிள்ளையினுடைய தாய் அந்த அந்த இருக்கிறா. இந்த இந்த பிள்ளை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிகவும் என்னை வந்து சந்திக்க வந்த பொழுது மிகவும் உக்கிரகமான ஒரு பார்வை. இது சின்ன சின்ன பிள்ளை, இவன் கிரேட் ஃபைவ் சிஸ்டர், கிரேட் ஃபைவ், ஒரு 10 வயது படியன். என்னை பார்த்தான் பார்வை, சரிதானே, சும்மா அந்த சாம்பியன் பட்டாஸ் அந்த பெரிய அந்த பாடி பில்டர் பார்க்குற மாதிரி ஒரு பார்வை, அப்படியே முறைச்சு அப்படி பார்க்குறான். அது அவனுக்கு தெரியாது, தெரியுமா உனக்கு? நோ, தெரியாது, அவனுக்கு தெரியாது. இப்படியே முறைச்சு இப்படியே கூர்மையை அவன் பார்க்கிறான். அது ஏனென்றால் நான் சொல்லேன், எப்படி பிசாசை துரத்துவது என்பதை குறித்து இவனுடைய கிராண்ட் ஃபாதர் இடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை சொல்லும் பொழுது அந்த அவருடைய அந்த பிரதர்ட்ட நான் கதைக்கும் பொழுது, இவனுக்குள்ளே இருந்த பேய் என்ன பார்க்குது, அதில் பாஷ எனக்கு கொஞ்சம் தெரியும், சரிதானே. என்ன சொன்னதுண்டா, ரகசியத்தை சொல்லி கொடுக்குறியா, என்னை திறத்துற விதத்தை சொல்லி கொடுக்குறியா அப்படி என்று. இவனுக்கு ஒன்றும் தெரியாது, சரியா. கடைசியிலே நான் அனுப்பிவிட்டு நான் ரூமில் போய் இவனுக்காக ஜபிக்க ஆரம்பித்த அன்றிரவு, இவனுக்குள்ள இருக்கிற பேயை அந்த அட்டகாசம் காட்டிட்டு கத்தி எடுத்தது. சின்ன படியன், இவனுடைய கையில் கத்தி. அவர் பயந்துட்டார், அவர் பெரியாள், அவர் தும்பினால் இவன் நிற்க மாட்டான். ஆனால் அவர் என்ன செய்கிறார், பயப்படுகிறார், சரியா.
அப்ப என்ன நடந்தது என்றால், இவன் படிக்க கூடாது, இவனுடைய தலையிலே படிப்பு ஏறக்கூடாது என்று யாரோ சூனியம் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், எப்ப எதுக்கெல்லாம் சூனியம் செய்கிறாங்கன்னு, படிக்க கூடாது, பொம்பளை பிடிக்க, ஆம்பளை பிடிக்க, இதுக்கெல்லாம் சூனியம். இது சின்ன படியன், இது இவன் வந்து படிக்க கூடாதுன்னு மந்திரம் செய்திருக்கிறாங்க. இந்த தாய் என்ன செய்திருக்கிறாள்னா, ஓ இவனை கொண்டு போய், இவைக்கு தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாதபடினால இவன் என்ன செய்தான், திருப்பியும் போய் அங்கேதான் மந்திரவாதிட்டு தான் போனான். அவன் மோதி என்னவோ கட்டி விட்டான். இன்னும் ஒரு பேய், எத்தனை நாலு பேய் வந்துட்டு, இன்னும் இவன் கொஞ்சம் அப்படியே அலக்கழிக்கப்பட இன்னொரு மந்திரவாதிட்டு போய் இன்னும் பேயேற்றி இன்னும் ஒரு நாலு பேய் நாற்பத்தாறு பேயாய் மாறி திருப்பி என்னிடத்திலே கொண்டு வந்தார்கள். என்னடா கொண்டு வந்தோடனே நாற்பத்தாறு பேயும் என்னை பார்த்து முறைக்குது. அன்று இரவு ஆண்டவர் இந்த தம்பிக்குள்ள இருக்கிற அந்த பேய் போகும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இப்ப என்னடா, கொஞ்ச நாளா பிறகு இவன் வீட்டிலே படிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சிட்டான். படிப்பில் விருப்பம் இல்லாதவன் வீட்டில் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். பிறகு இவனை தாய் என்ன செய்தான்டா, ஸ்கூலுக்கு கொண்டு போவோம்ண்டு. ஸ்கூலுக்கு கொண்டு போனால், ஸ்கூல் வாசலுக்கு போகிறதுக்கு முதல், அதாவது அந்த ரோடுக்கு போக முதல், இந்த தம்பி என்ன செய்வான்னால் வீஸ் பண்ணும், ஹான்னு மூச்சிலுக்கும். உடனே இந்த தாய் திருப்பி கொண்டு வந்துடுவான். இப்படி தான் ஒரே நடக்கிறது, இது நடக்கிறது. இப்படி நடந்ததால் தான் அவன் நிறைய பரிதாபப்பட்டு மந்திரவாதிகள்கிட்ட போய் அது ஃபெயிலியர் ஆகி திருப்பி என்னிடத்துல வந்து இவன் வீட்டில் படிக்க துவங்கினதுக்கு பிறகு கொண்டு போயிருக்கிறான். திருப்பி வீஸ் பண்ண துவங்கினது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆ சரி, அப்போ திருப்பி இவன் டெய்லியாக இவன் கொண்டு வந்தாங்க சர்ச்சுக்கு. தேவ பிரசன்னம் அவனுக்குள்ளே இருந்த பேய்களை துரத்தி விட்டது. ஒரு நாள் திருப்பி இந்த பிள்ளையை கொண்டு போனார்கள். திருப்பி இந்த பிள்ளை என்ன செய்தேன்னா வீஸ் பண்ணுது. அப்போ இந்த தாய் திருப்பி கொண்டு வந்தார். நான் சொன்னேன், சிஸ்டர் இவன் நடிக்கிறானான்னு கேட்டேன். சரியா? அப்போ அந்த தாய் சொன்னா, இல்லை இல்லை பாஸ்டர் நடிக்கலன்னு. ஆனால் பிறகு என்னடாண்டா, அவன் சின்ன ஒரு நடிப்பொண்ணு நடிச்சிட்டான்னு, எக்ஸாமுக்கு படிக்கலைன்றதால. ஆனால் கடைசியில் ஸ்கூலுக்கு அவனை கொண்டு போய் விட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவனை படிக்க வைக்கிறார். இப்பொழுது ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன விஷயம்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஏன் இவனை கூப்பிட்டான்னு தெரியுமா? இவன் வீடை சுத்தம் பண்ணும்படிக்கு அந்த சகோதரி கேட்டாங்க. நான் என்னுடைய பிரேயர் டீமை அனுப்பினேன். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் அகற்றும் பொழுது என்ன நடந்ததை கேள். அந்த வீட்டில் இந்த தம்பியினுடைய வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது இந்த தம்பி இவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வீட்டை இருக்கிறான். இவனுக்கு அங்கே வீட்டு சுத்தம் பண்ணுகிற காரியங்கள் இவனுக்கு தெரியாது. ஆனால் அங்கே சுத்தம் பண்ணும் பொழுது இவன் இங்கே மண்ணள்ளி தலையில் போட்டு பெரிய அட்டகாசம் வீட்டிலே காட்டியிருக்கிறான். பாத்தியா என்ன தொடர்பு இருக்குன்னு? அதுகளெல்லாம் வீட்டிலேயே இருந்து வெட்டி எறிஞ்சி அதுகளையெல்லாம் உடைச்சி அதில் அறிய பொழுது இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனுக்குள்ளே இருந்த ஸ்பிரிட்டுக்கு தெரியும். அதெல்லாம் உடைச்சாரான்வர். ஹல்லேலூயா. பிறகு அந்த ஸ்பிரிட் போயிட்டு பிறகு சமீபத்திலே இந்த சகோதரியினுடைய வீட்டு அந்த இவனுடைய வீட்டு அந்த வாசல் இல்லை சிஸ்டர், வாசலில் கான்கிரீட் போட்டு ஒரு தகடு வச்சிருக்கிறாங்களாம். என்னென்னா காவல் செக்யூரிட்டி கொடுத்துருக்கிறாங்க. என்ன செக்யூரிட்டி? தகடு தான் செக்யூரிட்டி. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு தகடு எடுத்து போனால் நாய் துரத்தினாலே ஓடக்கூடாது, அதுதான் செக்யூரிட்டி. நம்மளை போல மடையர்கள், ஏசியா கண்டத்தில் இருக்கிற மடையர்கள், ஏசியாவில் இதுதான் கூட. சரியா? ஆனால் ஆனால் அது சூனிய வல்லமை. ஆனால் கத்தர் சொன்னார், அதை நான் உடைக்கிறேன் என்று. Thank you, Holy Spirit of God.
Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. தங்கச்சி, உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பிசாசினுடைய வல்லமையை கர்த்தர் உடைக்கிறத நான் பார்க்கிறேன். அது வேற அறுக்கப்படுகிறது. Don't worry, பயப்பட வேணாம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வீட்டில் இருக்கிற அந்த சூனிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் அந்த வீடு விடுதலையாக்கப்படுவதாக. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Master. Thank you, Jesus. Hallelujah. அதுக்கு பிற்பாடு, அந்த அந்த ப்ரொஃபசி வந்ததுக்கு பிற்பாடு, அதை நான் உடைக்கிறேன், அதன் வல்லமை இல்லாமல் போகிறதுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு தான் இந்த தம்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ வீட்டை சுத்தமானா என்னத்தை பாஸ்டர்ன்னு கேட்காத, உங்க வீட்டில் அந்நிய தேவர்களுக்குரிய என்ன காரியம். தேங்க்யூ கிறிஸ்டியன், கோ அண்ட் சித்தியா, போய் உங்களுடைய வீட்டிலே போய் அந்நிய தேவர்களுக்குரிய காரியங்கள் அல்லது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன இருக்குது என்பதை ஆண்டவரிடத்திலே கேளு. உன்னுடைய கண்ணுக்கு மறைவாக பிசாசு சில காரியங்களை வைத்திருப்பான், உனக்கே ஞாபகம் இருக்காது. அந்த காரியங்களை நீ ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஞாபகப்படுத்துவார். சிஸ்டர் வேணி, சிஸ்டர் வேணி, 7 வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இப்போதான் ஞாபகம் வந்திருக்குது, அப்படிதானே? அது ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்? அங்கே ஹெவனில் உங்களோட மகளோட கதைச்சது இப்பொழுது ஆண்டவர் வெளியாலே கொண்டு வருகிறார். இப்போ நீங்கள் இன்னும் கேட்கணும், ஆண்டவரே இன்னும் என்ன இருக்குது, அவனுடைய சரக்கு என்ன இருக்குது நம்ம வீட்டில், அப்படின்னு கேட்கணும். God bless you sister, கேட்கணும், இருங்க. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், ஒவ்வொரு காரியங்களாக நமக்கு ஆண்டவர் காண்பிப்பார். ஹலலூயா. சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண அவனுடைய சரக்குகளை எடுத்து எரிய 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 அவனுக்கு நம்மிடத்திலே ஒன்றும் இருக்காது. நம்முடைய வளவுக்குள்ளே நம்மளுடைய சரீரத்தில எல்லாம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலாவி கொண்டிருப்பார். இது என்ன புதினம் என்று யோசிக்காத, வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை தான் ஆண்டவர் நம்மளோடு தரிசனத்தின் மூலமும் சொற்பனத்தின் மூலமும் 3வானத்திலையும் இந்த பூமியிலையும் ஆண்டவர் இந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை தான் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. ஓகே, போன ஞாயிறு இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது சிலருக்கு தெரியாது, ஆனால் அசுத்த ஆவிகளுடைய உந்துதலினாலே சில காரியங்களை செய்தார்கள். நான் அந்த சகோதரியை கூப்பிடுறேன். ஜெனி வாங்க, இவைக்கு நடந்தது என்ன கேட்போம். மகிமை உண்டாவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை லைன் ப்ரேயரில் நான் நின்ற நேரம் டாவிக்கு அந்த பாஸ்டர் வந்து கை வச்சு ப்ரே பண்ணுற நேரம் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கினதை வந்து நான் ஃபீல் பண்ணினான். அந்த நேரம் வந்து எனக்கு புதிய ஒரு பாஷை வந்து கிடைச்சது. அதுக்கு பிறகு வந்து எனக்கு இந்த இடத்துலேருந்து வயிறு பகுதியில் வந்து ஏதோ ஒரு பெயின், என்னை அறியாமல் ஏதோ சரியான வலியாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து நான் ஃபீல் பண்ணேன், எனக்குலேருந்து ஏதோ வெளியில் வருது, ஆனால் ஏதோ ஒரு காரியம் அது அமர்த்துது. பாருங்க, இதை நீங்கள் சரியாக புரிய வேணும். அனாயிண்டிங் இவளுக்குள்ளே இறங்குது. ஓகே, ஒரு பெயின் உண்டாகுது. அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று அவளை விட்டு வெளியில் போகிறதுக்கு வெளிக்கிடுது, ஆனால் வெளியில போக இல்லாம ஒரு தடை ஒன்று வருகிறது. ஓகே, சொல்லு சொல்லு. அப்படியே நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல எனக்கு தெரியாது உண்மைக்கு, ஆனா சில சில நபர்கள் மூலம் நான் அறிஞ்சு கொண்ட நான் பொய்யான தீர்க்க தரிசனங்களை வந்து உரைச்சிருக்கிறேன். ஆனால் அந்த காரியம் வந்து எனக்கு தெரியாது. நான் உணர்ந்தது ஒரே ஒரு காரியம், எனக்குள்ள வந்த ஒரு பெயின், அந்த வலி வந்து சொல்ல இயலாது. நான் இதுவரைக்கும் அந்த பெயினை உணர்ந்ததே இல்லை.
அப்படியான காரியம் அப்படி அப்படி எதுவுமே எனக்கு நடந்தது இல்லை இதுக்கு முதல். ஆனா அந்த வலி வந்து எனக்கு சொல்ல இயலாது. சரி, இப்ப என்னன்னா நீ பாக்குற உன்னால பார்க்க எழுது, ஆனால் நீ சொல்றது என்னன்னு உனக்கு தெரியல. தெரியல. ஓகே, கதை சொல்லு. அந்த அந்த நான் அறிந்தோ அறியாமலோ எனக்குள்ள வந்து அந்த அசுத்தாவிட கிரிய வர்றதுக்கு வந்து நான் காரணமா இருந்திருக்கிறேன். அந்த காரியத்துக்காக நான் தேவண்ட சமூகத்துல என் அப்பாவை நோக்கி நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப பாஸ்டர், இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு மூன்று நாலு கிழமைக்கு முன்னால் பாஸ்டர் கூட ஒரு இருக்க தரிசனம் வந்தது. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இங்கே இருக்கிற ஒரு சகோதரி உங்களோட மைண்டில் வந்து தற்கொலை வந்ததுன்னு சொல்லி, அது வந்து நான் தான். 2016 ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த மூன்று நாட்களுக்குள்ளும் இதில் இருக்கிற ஒரு சகோதரி இங்கே வழியால் இருக்கிறீர்களா, உள்ளுக்குள்ளே இருக்கிறீர்களான்னு எனக்கு தெரியாது. சூசைட் பண்ணுவதற்காக நீங்கள் தீர்மானித்திருந்தீர்கள். 3 நாட்கள், 19, 20, 21 கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த சிந்தனைக்கு நீங்கள் இடம் கொடுத்தது நிமித்தம் ஸ்பிரிட் ஆஃப் சூசைட், தற்கொலையின் ஆவி உங்களுக்குள் பிரவேசித்து விட்டது. இப்போ உங்களுக்கு விடுதலை தேவை, விடுதலை தேவை. அதை கத்தர் உங்களுக்கு செய்யாமல், அதை செய்யாமல் ஏதோ அவருடைய கிருபை உங்களை தடுத்தது. ஆனால் நீங்கள் விடுதலை அடையாவிட்டால் மறுபடியும் நீங்கள் இதுக்காக இதுக்கு இந்த சூசைட் பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள். ப்ளீஸ், நீங்கள் வெட்கப்படாதிருந்தால் முன்னுக்கு வரலாம், அல்லது என்னை நேரடியாக வந்து பர்சனலாய் சந்திக்கலாம். யூ நீட் டெலிவரன்ஸ், உங்களுக்கு விடுதலை தேவை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த லைஃப்ல வந்து நான் எதிர்பார்க்காத, என் குடும்பம் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தது. பல நேரத்தில் வந்து நான் என்னைய வருக்க ஆரம்பிச்சேன், ப்ரே பண்ணுவேன் ஒரு மனுத்தியாலம். ஆனால் அது வந்து எனக்கு தெரியும் கடமைக்காக நான் ஜபிக்கிறேன். ஆனால் அந்த 19, 20, 21 நான் தற்கொலைக்கு வந்து எனக்குள்ள மைண்ட் வரும், நான் இருக்கக்கூடாது. என்னால் வந்து என் குடும்பம் எல்லாருக்குமே வந்து அவமானம், நான் ஒரு அவமான சின்னம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வந்து நான் நிறைய தரம் யோசிச்சிருக்கேன், நான் செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரம் கூட நே ஜீசஸ் விடல, அந்த நேரம் கூட இந்த காரியத்தை நான் எப்படி சபையில் சொல்லுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போன சண்டையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிச்சேன் இருந்தான், ஜெபிக்குள்ள எனக்கு இந்த காரியம் வந்து ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சிந்தனை மூலம் பிசாசு ஆளுக செய்ய விட்டுருக்கேன். ஜீசஸ் மன்னிக்கணும். எஸ், இங்க பாருங்க, ஒரு 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 விஷயம் மனுஷியா நிக்கிறாள், அந்த பிள்ளை வந்ததா? எஸ், வர சொல்லு. இது எனக்கு வித்தியாசமா இருக்குது. Praise the Lord. இங்கால நிலுங்க, இங்க பாருங்க. 19, 20, 21 ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பிப்ரவரி மாதம் ஒரு ப்ரொஃபசி வருகிறது. நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனவரி மாதம் 19, 20, 21 இந்த 3 நாட்களுக்குள் சூசைட் எண்ணம் வந்து, சூசைட் பண்ண போனீங்க ஆனால் சூசைட் எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார்.
தயவு செய்து முன்னுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனால் பாருங்க, அந்த 19, 20, 21 அந்த மூன்று நாளில் ரெண்டு பேர் சர்ச்சுக்குள்ள இருந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேர் சர்ச்சுக்குள்ள இருந்து இருக்கிறாங்க சூசைட் பண்ற எண்ணத்தோட. தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் ரெண்டு நபர்களை குறித்திருக்கிறது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது புது அனுபவம் எனக்கு. 20, 21, 20, 19, 20, 21 இந்த சகோதரி பிள்ளையை தூக்கிட்டு கடலுக்கு போயிருக்கிறாள், சூசைட் பண்ண. அதே டேட்ல 19, 20, 21 அதே டேட்ல போயிருக்கிறாள் பிள்ளைய தூக்கிட்டு கடற்கரைக்கு, கடல்ல குதிக்கிறதுக்கு. இங்கே இந்த சகோதரி 19, 20, 21 வீட்டுல சூசைட் பண்ண இருக்கிறாள். ஆண்டவர் ஒரே தீர்க்க தரிசனம் ரெண்டு நபருக்கு ஆண்டவர் பாவித்திருக்கிறார். Praise the Lord. என் இயேசப்பாவுக்கு கோடா கோடி சோத்திரம். ரெண்டு பேரையும் கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டந்தனையான பலன் வரும் அப்படி என்று சொன்னவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த பிள்ளை ஓகே, தேங்க்யூ மெனோஷியா. இந்த சிஸ்டர் ஜெனி சொன்ன காரியம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அவளுக்குள்ளே அவள் பார்க்கிறாள், ப்ரொஃபசி சொல்றாள், ஆனால் சொன்னது என்னன்றது புரியாத விதத்திலே வந்திருக்கிறது. சில அசுத்தாவிகள் பேசும் சில நேரங்களில், சில ஊழியக்காரர்களுடைய கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களோடு பேய் பேசும். சரியா, நான் அதை செய்வேன், இது செய்வேன், பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டை காட்டி கேட்டு இவர் யாருன்னு கேட்டால் அது சொல்லும். ஹஸ்பண்டை முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருப்பாள், ஆனால் இது ஹஸ்பண்ட், உங்களுக்கு யார் இவர்ன்னு கேட்டால் அவர் வந்து எனக்கு தெரியாது, அது யாரோ தெரியாது என்று சொல்லும். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை நடிக்கிறாளா அப்படி என்று யோசிப்பீங்க. இதில் நடிக்கிறாளா இவள், ஹஸ்பண்டை முன்னுக்கு வச்சுட்டு நடிக்கிறாளா அப்படி என்று யோசிப்பீங்க. ஆனால் யாருன்னு கேட்டால் தெரியாது, அது சொல்லாது. காரணம் ஃபுல் கண்ட்ரோல். அவங்களுடைய கண்கள் எல்லாத்தையும் மூடி அந்த ஆவிதான் பேச ஆரம்பிக்கும். இது வந்து ஈவில் ஸ்பிரிட் ஒரு தாக்குதலினாலே அவள் இடம் கொடுத்ததை பார்த்தீங்களா, எப்போ இடம் கொடுத்திருக்கிறாள், ஜனவரி 19, 20, 21 அந்த அசுத்தாவி போயிட்டு. இப்ப என்னடா இவளை வெக்கப்படுத்திட்டா, இப்ப பாரு அந்த ஸ்பிரிட் ஆஃப் சூசைட் தந்திரத்தை நான் உனக்கு சொல்றேன் கேளு. அவனுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்குறேன் கேளு. இவளை வெட்கப்படுத்திட்டா இவ என்ன செய்வா, மறுபடியும் இவ போய் என்ன செய்வா, சூசைட் பண்ணிடுவா. ஜனங்களுக்குள் எல்லாரிலையும் வெட்கப்படுத்திட்டா லேசா இவைய தட்டிடலாம். ஒன்றுல தப்பிட்டாளா, இன்னொன்றுல மாட்ட வச்சு இவைய பண்ண வச்சு காட்டுறேன் அப்படி என்று அந்த ஆவியினுடைய டார்கெட். அந்த டார்கெட்டை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஃபெயிலியர் ஆக்கிட்டார். இப்ப இவ கேட்ட மன்னிப்பு, அந்த மன்னிப்பை திருப்பி கேட்கிறியா தேவ சமூகத்துல, திருப்பி கேளு. தேவ சமூகத்துல நான் அறிந்தும் அறியாமலோ பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஆனா எங்களுக்கு புரியும். நீங்க கேட்கிற உண்மையாய் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு மன்னிப்பும்
பிசாசுட கனெக்ஷனை பிரேக் பண்ணிடும். சரியா? பிரேக் பண்ணிடும். ஹலலூயா, ஹலலூயா. காட் பிளஸ் யூ. தங்கச்சி, டெலிவரன்ஸுக்காக ப்ரே பண்ணணும், நீங்கள் போங்க. ஒன்று கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது, அளிக்கப்படுகிறது. இப்போ இந்த 10 சில வரங்களை குறித்து தேவ ஆவியானவர் பவுலுக்குடாய் சொல்லியிருக்கிறார். அதிலே குறிப்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புகிறது, கற்பித்து கொடுக்க விரும்புகிற ஒரு வரம், ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகளை பகுத்தறிதல், ஆவிகளை பகுத்தறிதல் என்கிற வரம். எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புவார்கள், சிலர் அற்புதங்களை செய்யும் சக்தியை விரும்புவார்கள், சிலர் விசுவாச வரத்தை விரும்புவார்கள். ஆனால் தேவ ஆவியானவருடைய 9 வரங்களும் மிக முக்கியமானவைகள். ஒன்று குறைந்தால் கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் என்பதுதான் அர்த்தம். 9 வரங்களும் கிருபையாய் நமக்கு கிடைத்தால் அதுவே பெரிய பாக்கியம். ஹலேலூயா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தியானிப்போம் ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆவிகளை எப்படி பகுத்தறிய வேண்டும்? இந்த வரத்தை நாம் பெற நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம், ஆவியை பகுத்தறியும் வரம் என்று சொல்லப்படவில்லை. வாசிங்க, அதை திருப்பி வாசிங்க. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவியை பகுத்தறியும் வரம் என்று இல்லை. இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆவிகளை பகுத்தறியும் வரம். அப்ப நிறைய ஆவிகள் இந்த உலகத்திலே நடமாடுகிறது. இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆவிகள் நடமாடுகிறது. இந்த உலகம் ஆவியும் மாமிசமும் கலந்த உலகம். ஆவிகளுடைய நடமாட்டமும் இந்த உலகத்திலே உண்டு, மனிதர்களுடைய நடமாட்டமும் இந்த உலகத்திலே உண்டு. சில சமயத்திலே கிட்டுக்கிட்டு உன்னுடைய மனதிலே சிந்தனை வருகிறது, அப்படி என்றாக்கள் கைவிட்டு காட்டுங்க. திட்டி திட்டி திட்டு ஓயாம சிந்தனைகள் கிடக்கிடக்கிடக்கிடக்கு ஷூட் பண்ண மாதிரியே அப்படியே கிடக்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 கிடக
நிறைய பேர் இருக்கிறீங்க, கை உயர்த்தி இல்லாத நல்லா உயர்த்தி காட்டுங்க. நான் நினைச்சேன் ஓட்டேன்னு. நிறைய சிந்தனைகள் அப்படியே கிடுகிடுகிடுகிடுன்னு வருகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த சிந்தனைகளை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அது சிந்தனை தானா? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சில சமயம் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறக்கிறது வழக்கம். நான் அநேக விடயங்கள் நான் உங்களோடு என்னுடைய பர்சனலாக நான் காண்கிற பரலோக இல்லாட்டி இந்த உலகத்தின் காட்சிகள் நான் பகிர்ந்து கொள்வதில்லை, சந்தர்ப்பம் வரும் பொழுது மாத்திரம் செய்வேன். இப்போ நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய காரியம், சில சமயங்களிலே ஆண்டவரின் கண்களை திறப்பார். அப்படி திறக்கும் பொழுது சிந்தனைகள் என்னுடைய மனதிலே வரும் பொழுது என் கண்களை திறந்து விடுவார். நான் திரும்பி பார்த்தால் அது சிந்தனை எப்படி வருகிறது என்பதை ஆண்டவர் காண்பிப்பார். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எப்படி வரும் தெரியுமா? ஒரு பிசாசு அப்படி நிற்கும், நின்று அது பேசும், வாய் அசைக்கும்.
இந்த வாய் அசைக்கிற பிசாசின் குரல்கள் சிந்தனை வடிவத்திலே என் மனதிலே வந்திருக்கும். இதை ஆண்டவர் காண்பித்து, பாத்தியா, பிசாசின் குரல் சிந்தனை வடிவத்திலே இப்படித்தான் வரும். இதை நீ அறிந்து கொள். வருகிற சிந்தனை எல்லாம் என்னுடையதல்ல, வருகிற சிந்தனைகள் எல்லாம் உன்னுடையதும் அல்ல. அநேகம் அசுத்தாவிகள், தீய இச்சைகள், தீய பாவங்கள், தீய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முரணான காரியங்களை குறித்து இப்படிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சிந்தனைகளை இப்படிதான் போடுகிறான் என்பதை ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணார். நான் திரும்பி பார்த்த பொழுது ஒரு ஆவி நின்று இப்படி 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 கதைக்குது. அப்படி கதைக்கும் பொழுது அந்த சிந்தனைகள், அந்த குரல்கள் சிந்தனை வடிவத்திலே வருகிறது மனசில். நான் பார்த்து, ஓஹோ, இதுதான் ரகசியமோ, இதுதான் ரகசியமோ. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. சூசைட் எண்ணம் வருகிறதா, பயப்படாத. யாரு சொல்லுகிறான் தெரியுமா? பிசாசு. அந்த குரல் உனக்கு சிந்தனை வடிவத்திலே வந்திருக்கிறது. கொலைக்கார எண்ணம் வருகிறதா, சண்டை எண்ணம் வருகிறதா, இச்சையான விபச்சார எண்ணம் வருகிறதா, வேசித்தன எண்ணம் வருகிறதா? நீ நினைப்பாய் இது எண்ணங்கள் என்று. இல்லை, என் கண்களை திறந்த கர்த்தர் உன் கண்களை திறந்தால் விபச்சார ஆவி என்று பேசுகிறதை பார்ப்பாய். அது அப்படியே அதனுடைய வாய்ஸ், அதனுடைய சத்தம் குரல் அப்படியே உன்னுடைய மனதிலே சிந்தனை வடிவத்திலே வந்து இறங்கும். உடனே நீ யோசிப்பா, இது நான் யோசிக்கிறது அப்படி என்ன நீ சிந்திப்பா. நீ செயல்பட விரும்புவா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியங்களை உனக்கு வெட்ட வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஆவிகளை பகுத்தறியும் வரமுடையவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வரம் மிக முக்கியமானது. இந்த வரம் உன்னை தீய ஆவிகளில் இருந்து காப்பாற்றக்கூடியது. என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை லேசாக கண்டுபிடிக்க வைக்கக்கூடியது. லேசாக அதை அறிய முடியும். ஒரு முறை ஒரு ஃபியூனரல் ஹவுஸுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கார மனைவியின் புருஷன் இறந்திருந்தான். அந்த சகோதரி அந்த பாடிக்கு முன்னால போய் அவ பார்த்த மாதிரியே இருந்தா. நான் போய் அந்த சகோதரியினுடைய அந்த பின்பக்கத்திலே நான் போய், நானும் சில நபர்களும் போயிருந்தோம். நான் கவனித்து அங்கத்தைய நபர்களோடு சாதாரணமாய் பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு 2 in 1 இல்லாட்டி 3 in 1 உங்களோட பார்த்து கொண்டிருக்கிற அட் த சேம் டைம் ஆவிக்குரிய உலகத்தை நாங்கள் பார்க்கிறது வழக்கம். நான் ஃப்ரெண்ட்ஸோடு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அது என்ன காட்சி என்றால், அந்த ஃபியூனரல் ஹவுஸில் அந்த பொடிக்கு முன்னால் இருந்த அந்த 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 நபருடைய பெண்ஜாதியினுடைய அந்த அவள் முன்பக்கம் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். நான் பின்பக்கம் இருக்கிறேன். ஆனால் ஒரு ஆவி இப்படி இன்னொரு முகம் எனக்கு தெரிகிறது. நான் என்ன இரண்டாவது முகம் தெரியுது அப்படி என்று பார்த்தேன் என்றால், இதுக்குள்ள இருந்து இன்னொரு முகம் வெளியாலை வந்து இப்படி பார்க்கிறது உங்களை. சரியா, இப்படி பார்க்கிறது. இதுக்குள்ள இருந்து என்னுடைய முகத்துக்குள்ள இருந்து இன்னொரு முகம் வந்து உன்னை பார்த்த என்ன செய்வா? நீ என்ன கத்திருப்பா? இப்போ அந்த சகோதரிக்குள்ள இருந்து இன்னொரு முகம் வந்து வெளியால வந்து என்னை இப்படி எட்டி பார்க்கிறது. அந்த ஆவியை நான் பார்த்தேன். நான் சகோதரர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது நான் திரும்பி இப்படி பார்த்தேன். என்ன இன்னொரு முகம் தெரியுது.
நான் என்ன செய்தேன் தெரியுமா? உண்மைதானா என்று கண்டுபிடிப்பது. நான் நேரம் ஊழியக்காரன் அல்ல, உங்களை மாதிரி விசுவாசி. ஆனால் நான் தாயின் கற்பத்திலே உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்கதரிசி. அப்பவே ஆகவே நான் அதை பார்த்து விட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸின் இடத்துல கதைத்து விட்டு அந்த அந்த குடும்பத்தை அறிந்தவர்களிடத்திலே, அந்த குடும்பத்தை நன்கு அறிந்தவர்களிடத்திலே போய் பழகி கேட்டேன், இந்த சிஸ்டர் எப்படிப்பட்டவ, ஆவிக்குரிய கிறிஸ்தவளா அப்படி என்று கேட்டேன். அவங்க சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டார்ட் ப்ரொஃபட்டிக்கல். அந்த தீர்க்க தரிசனத்தில் நான் ஆரம்பம் நான் கேட்டேன் எப்படிப்பட்டவர். அவர்கள் சொன்னது என்னை ஆச்சரியப்படுத்தினது. அவர்கள் சொன்னார்கள், இந்த சகோதரி ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவள் அல்ல. இந்த சகோதரி என்னுடைய வீட்டிலே புருஷன் இல்லாத சமயத்திலே போலீஸ்காரர்கள் வந்து போவார்கள். என்ன கேட்டேன், கெட்ட நடத்தை உள்ள பெண் என்றாங்க. நான் சொன்னேன், உண்மையை சொல்லுகிறீர்களா அல்லது எடுத்து விடுகிறீர்களா? அவர் சொன்னான், உண்மையை சொல்லுகிறேன். இதனால தான் இவர்களுடைய புருஷன் நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு அந்த கவலை. ஆண்டவர் ஆவிகளை காண்பிக்க ஆரம்பித்தார். ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷக்குள்ளே தீ ஆவிகள் கிரியை செய்கிறதா, மாமிச ஆவிகள் கிரியை செய்கிறதா, அல்லது தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறதா என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வரம் ஆவிகளை பகுத்தறியும் வரம், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். இந்த வரம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் சிம்பிளாக ஆவிகளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு முறை நான் வேலை செய்த ஒரு ஸ்தாபனத்திலே ஒரு நபரோடு நான் கதைக்கிறதுக்கு வெளிக்கிடவில்லை. ஆனால் நான் மார்க்கெட்டில் இருந்து மார்க்கெட்டிங் முடிச்சு வரும் பொழுது, அந்த மார்க்கெட் சாமான்களை ஏற்றி வரும் பொழுது அந்த நபர் எதர்ச்சியாய் என்னை கண்டுவிட்டார். நானும் நின்றேன், அவரும் நின்றார். அவர் ஒரு இந்து சகோதரர். அவர் என்னை ஹலோ என்றார், நானும் ஹலோ என்றேன். அப்படி ரெண்டு பேரும் கரங்களை குலுக்கும் பொழுது என் கண்களை கத்தர் திறந்தார். நான் பார்த்தேன், இன்னொரு மிருகம், நபர் அல்ல மிருகம், அது வெளியால் இப்படி மூஞ்சை தள்ளி எட்டி இப்படி பார்த்தது, இப்படி எட்டி பார்த்தது. நான் பார்த்தேன், அவரும் தெரிகிறார், மூஞ்சுக்கு வழியாலே மூஞ்சுக்குள்ளால இப்படி வெட்டி இப்படியும் பார்க்கிறது. இதை பார்த்தால் அந்த மிருகத்தின் பெயர் மிஸ்டர் ஃபாக்ஸ். நரி. உடனே ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மனிதனோடு கவனமாய் பழகு, இவனுக்குள்ளே நரியின் சுபாவம் உண்டு. நான் வேலைக்கு போய் அந்த நபரை குறித்து ஆராய வழிகிட்ட பொழுது அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இங்கே இருக்கிற ஆஃபீஸில் மிக டேஞ்சரஸ் மேன் இந்த நபர் தான், அண்டை கட் பண்ணுகிறவன். ஆவியானவரே சோத்திரம், ஹல்லேலூயா. இப்படி ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவுபடுத்துவார். இப்போ நீங்க வந்து எந்த திருச்சபைக்கு வருகிறீர்கள் என்றால், ஒரு தீர்க்க தரிசன சபைக்கு வருகிறீர்கள். சிலருக்குள்ளே எண்ணம் என்னென்று கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு அட்டகாசமா வாரன், ஒரு நாள் கூடி பாஸ்டர் என்னை எழுப்பினது இல்லையே அப்படி என்று நினைக்கிறீங்க. உங்களை நான் எழுப்பவே மாட்டேன், அப்படியே இருங்க. ஆனா உங்கள் நினைப்பு என்னென்றால், ஆண்டவர் இதெல்லாம் காண்பிக்கவில்லை என்று. நோ, உன்னை ஏன் எழுப்பணும்,
உனக்கு தான் மனம் திரும்ப விருப்பம் இல்லையே, உனக்கு தான் உன் பாவத்தை அறிக்கையிட விருப்பம் இல்லையே, உனக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவியா மனுஷ ஆவியா தெய்வீக பரிசுத்த ஆவியா என்று கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கா நாங்கள் இங்கே நிற்கிறோம்? இல்லை, தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஆண்டவர் இன்று நமக்கு கற்று தருகிறது என்ன? ஆவிகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். வாசிக்கலாமா? ஒன்று யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் This is very important. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் Listen, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இது உங்களுடைய இருதயத்திலே பதிய வேண்டும். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் ஐயா ஆவிகள் எல்லாம் தேவாவியானவர் என்று நீ நம்பிராத, எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்ப கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. வாசிங்க, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் இந்த பொறுப்பை ஆவியானவர் நம்முடைய கரத்திலே தந்து விட்டார். இந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா உண்டாகவில்லையா என்பதை நீ சோதித்தறிய வேண்டும். தேவ ஆவியானவரை எப்படி கண்டுபிடிப்பது? அசுத்த ஆவியை எப்படி கண்டுபிடிப்பது? மனுஷிக ஆவியை எப்படி கண்டுபிடிப்பது? இதை நீ சோதித்தறிய வேண்டும். சில ஆவிகளை குறித்து நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:6 நான் வருகிற நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வருகிறாய் இது உன்னிடத்தில் உண்டு இப்போ இங்கே நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியை அப்படி என்று இருக்கிறது. இப்போ 2:15 வாசிங்க. அப்படியே நிக்கொலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வருகிறேன் இப்போ ரெண்டு இடத்திலே, ஒன்று எபேசு சபைக்கும், அடுத்தது நான் நினைக்கிறேன் பெர்கமு. ஓகே, ஒன்று எபேசு சபைக்கானவர் சொல்கிறார் நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியை, பெர்கமு சபைக்கு சொல்கிறார் நிக்கொலோ மதஸ்தரின் போதகம். ஓகே, இப்போ இந்த நிக்கொலாய் மதஸ்தரின் போதகம், நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியை, இந்த நிக்கொலாய் யாரு? இந்த நிக்கொலாய் என்பவன் யார்? இந்த நிக்கொலாய் மதஸ்தரின் போதகம் என்ன? இந்த நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியை என்ன? இந்த நிக்கொலாய் ஒரு ஹிந்துவா அல்லது வேற புற மதஸ்தானா? நோ, இந்த நிக்கொலா என்பவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரிஜினல் கிறிஸ்டியன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன வேதம் சொல்லுகிறதுக்கு வா. அப்போஸ்தலர் வாசிங்க, அப்போஸ்தலர் 6:1-8 வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 அப்போஸ்தலர்களும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை போதியாமல் பந்தி விசாரிப்பு சாப்பாட்டு காரியங்களில் ஈடுபடுவது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தது. வெரி இம்பார்ட்டன்ட், இந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியும்
பரிசுத்த ஆவியானவரும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து இங்கே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை சூஸ் பண்ணுகிறார்கள். ஹோலி ஸ்பிரிட்டால ஃபில் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் சூஸ் பண்ணும்படிக்கு அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை இடுகிறார். வாசிங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. இதுல இன்னொரு விஷயம் பிளஸ் நற்சாட்சி, பரிசுத்த ஆவி ஞானம் பிளஸ் நற்சாட்சி, இந்த 7 பேரை நீ நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி என்று 12 அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும், தேவ வார்த்தைகளை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும். யாரா? இப்ப யாரு யாரு? விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட 7 பேரை 12 அப்போஸ்தலர்கள் பேதுரு சூஸ் பண்ணுகிறார். எப்படி சூஸ் பண்ணுகிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்தவர்கள். முதல் பெயர் ஸ்தேவான், நம்பர் 1 ஸ்தேவான். பிலிப்பையும், நம்பர் 2 பிலிப்பு. பிரகோரையும், நம்பர் 3 பிரகோர். நிக்கானோரையும், நம்பர் 4 நிக்கானோர். தீமோனையும், நம்பர் 5 தீமோர். பர்மெனாவையும், நம்பர் 6 பர்மெனா. யூத மார்க்கத்தமைந்தவனான, நம்பர் 7 யூத மார்க்கத்தை அமைந்தவனாக, அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டார்கள். Listen, இந்த நிக்கோலா யாரு அப்படி என்று கேள்விக்கு அப்போஸ்தலர் 6 அதிகாரம் பதில் கொடுக்கிறது. இந்த நிக்கோலாய் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவன், இந்த நிக்கோலாய் ஞானம் பெற்றவன், இந்த நிக்கோலாய் சாட்சி நிறைந்தவன். இப்படிப்பட்ட 7 பேரை பேதுரு சூஸ் பண்ணுகிறார். அவர் பிழையாக சூஸ் பண்ணல, அவர் சரியாதான் சூஸ் பண்ணார். நம்ம எல்லாம் சூஸ் பண்ணது பிழைச்சிட்டா விசுவாசிகள் மாறி கேட்பாங்க, பாஸ்டருக்கு ஆவியானவர் காட்டில் திமிக்கி விட்டுட்டார். நோ, கவனி. பேதுரு இந்த இடத்துல மிஸ்டேக் கூடல, தப்பு செய்யல. அவன் சூஸ் பண்ணது ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை, அவன் சூஸ் பண்ணது ஞானம் நிறைந்தவர்களை, அவன் சூஸ் பண்ணது நற்சாட்சி பெற்றவர்களை. இந்த நிக்கோலாய் நற்சாட்சி பெற்றவன், இந்த நிக்கோலாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன், இந்த நிக்கோலாய் ஞானம் நிறைந்தவன். இவனைத்தான் இந்த 7 பேரில் ஒருதன் அவன் சூஸ் பண்ணாங்க. ஆனால் நிக்கோலாயினுடைய வரலாறு, நிக்கோலாயினுடைய பின்னணி, நிக்கோலாயை பற்றிய வரலாறு சொல்லுகிறது, அவன் கால போக்கிலே ஆவியானவருக்குள் இல்லாமல் அவன் பயத்தினாலே சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய பயம் என்ன தெரியுமா? அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற அந்திபா என்கிறவனை, இரத்த சாட்சியாய் பெர்கமு சபையிலே இருந்தவனை, அந்த அந்தியோகியா பட்டணத்து அந்திபா என்பவன் இரத்த சாட்சியாய் மறிக்கும் தருவாயிலே நிக்கோலாய்க்கு பயம் வந்து விட்டது. இப்படியே எல்லாரையும் கொலை செய்தாள், நம்முடைய கழுத்தும் எல்லாம் போய்விடும் என்று சொல்லி அவன் ஒரு டீச்சிங்கை கொண்டு வந்தான். அந்த டீச்சிங் இந்த மாப்பிள மாடு பிசாசால வந்த, இந்த பிசாசு ஒரு டீச்சிங்கை கொண்டு வந்தான். இப்படி எல்லாரும் செத்து போனா யாரு சுவிசேஷம் தெரிவிக்கிறது? அதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உலகத்தோட ஒத்து ஓடணும் அப்படி என்ன ஒரு டீச்சிங்கை கொண்டு வந்தான். கொஞ்சம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டத நீங்க கொஞ்சம் அப்படி அவர்களுடைய முகத்தை முறிக்காம அப்படி கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க.
இது யாரு? உலகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவங்களையும் கொஞ்சம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் வித்தியாசமானவர்கள் அப்படி என்று சொன்னா எப்படி அவங்க ரட்சிக்கப்படுறது? ஏன் ரட்சிப்பு உன்ன கைதலானா இருக்குது? ரட்சிப்பு யாருடையது? உன்னுடையதா கத்தருடையதா? கத்தருடையது. நீ வைராக்கியம் பாராட்ட வேண்டியது கத்தருக்காக, புக்கைக்காக அல்ல, மோதகத்துக்காக அல்ல. நீ வைராக்கியம் பாராட்ட வேண்டியது உலகத்துக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக. இந்த தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுக்காகத்தான் வைராக்கியம் பாராட்டு. நிக்கோலா என்ன செய்தாரண்டா? அந்திபா என்பவனை இரத்த சாட்சியாக கொள்ள கொள்ள கிறிஸ்தவர்கள் மடிய மடிய இவன் பார்த்தான், நம்மளையும் போட்டுட்டுவானுங்களா அப்படி என்று சொல்லி பிசாசு அவனுடைய மண்டையிலே புது போதகத்தை உண்டாக்கினது. அந்த போதகம்தான், நீங்கள் புக்கையில் கொஞ்சம் சாப்பிடலாம், நீங்கள் வேசித்தனத்தை கொஞ்சம் செய்யலாம். அப்படி நீங்க உலகத்தன் மாதிரி 100% செய்யாதீங்க, ஒரு 10% அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க. கொஞ்சம் உலகத்தோட கொஞ்சம் போங்க, கொஞ்சம் போங்க. அப்பதான் அவங்களை உங்க வழியில இழுக்கலாம். இந்த போதனைய அவனுக்குள்ள, அவனோட தலைக்குள்ள அந்த ஆவி போட்டது. இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் நிக்கோலாய். இது நிக்கோலாயின் ஆவி. இதுவும் இது இஸ்லாம் மதத்தை சாராது, இது இஸ்லாம் மதத்துக்கு போகாது, இது இந்து மதத்தையும் சாராது, இந்து மதத்துக்கும் போகாது. இது எதுக்கு வரும் தெரியுமா? கிறிஸ்தவ சபைக்குள்ளே நிற்கும். நானும் கிறிஸ்டியன், ஐ ஆல்சோ கிறிஸ்டியன், எஸ் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், அதுக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்லும், ஹல்லேலூயா அதுக்கும் ஹல்லேலூயா சொல்லும், ஜீசஸ் அதுவும் ஜீசஸ் சொல்லும். ஆனால் அதனுடைய கிரியையும் அதனுடைய போதனையும் டிஃபரண்ட். என்ன புதனமான பாஸ்டர் உங்கட பாஸ்டர் புக்க சாப்பிட வேணாம் சொல்றார். புக்க சாப்பிடு, உன்ட வீட்டில் கிண்டி சாப்பிடு, அந்நிய தேவர்களுக்குரிய புக்கைகளை சாப்பிடாத. அவர்களுடைய அந்த செலிப்ரேஷன் டேல நீ சாப்பிடாத. அந்த நாளில நீ புக்க கிண்டனியண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியினுடைய இன்ஃப்ளூவன்ஸ், அந்த ஆவியினுடைய இழுப்புக்குள்ள நீ மொரால் என்பதை மறந்து விடாதே. நீ ஒரு நிக்கோலா என்பதை மறந்து விடாதே. இந்த ஸ்பிரிட் வந்து சபைக்குள்ள தான் இருக்கும். இதை எல்லா ஆவிகள், இந்த ஸ்பிரிட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லும். ஹலோ, இந்த ஸ்பிரிட் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியுமா? அந்த புக்கையிலே ஒன்றுமில்லை, இந்த புக்கையிலே தான் விஷயம் இருக்கிறது, அதிலே ஒன்றுமில்லை என்று தீர்க்க தரிசனம் சொல்லும். நீங்கள் எல்லாம் சாப்பிடலாம். நீ பாப்பா, ஓ தீர்க்க தரிசனம் தானே, ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனம் வந்திருக்குது, போடுறாமனே ஒரு மரைக்காலில் 2 மரைக்கால் புக்க போடு, சாப்பிடுவோம். சுகர் ஏறி பிரஷர் ஏறி திருப்பி கிடப்பா, ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. எத்தனை பேர் விளங்கல? எத்தனை பேர் விளங்குது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியை நம்ப கூடாது. இந்த ஆவிகளை நீங்கள் இனம் காண வேணும். ஐயா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்காது என்று வேதம் சொல்லியிருக்க, நிக்கோலாய் புசி என்று சொல்லுகிறானே, அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாவி. வேசித்தனம் பண்ணாது என்று வேதம் சொல்லியிருக்க, வேசித்தனமும் சும்மா கொஞ்சம் பண்ணலாம் அப்படி என்று சொன்னா அது என்ன ஆவி? ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன், வஞ்சிக்கிறாவி. இப்போ அடுத்த ஆவியை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நிக்கோலாவின் ஆவியை என்ன செய்தான்? உலகத்தோட கொஞ்சம் ஒத்து போய் மக்களை இழுப்புக்குள்ளே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வரணும்.
ஓகே, இது நிக்கோலாவின் ஆவி. இன்னொரு ஆவியை சொல்லிக் கொடுக்கிறேன், வெளிப்படுத்தல் விசேஷம் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், வேசித்தனம் பண்ணுவதற்கும், வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி, இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை, பிலேயாமினுடைய போதனை. இந்த பிலேயாம் யாரு? தீர்க்கதரிசி. இந்த பிலேயாம் யாரு? தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு மிக்சர் போதனை வந்துச்சு. இவன் பாலாக்குக்கு ஒரு போதனை கொடுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண ஒரு போதனை, இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க ஒரு போதனை. இந்த போதனையை இந்த பிலேயாம் கொடுக்கிறான். இந்த போதனையை யார் சொல்லுகிறது தெரியுமா? இந்த போதனை யார் போதிக்கிறது தெரியுமா? தீர்க்கதரிசி. பிலேயாம் யாரு? தீர்க்கதரிசி. இப்போ நீங்க நினைப்பீங்க, தீர்க்கதரிசிகளுக்கூடாக, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கூடாகவும் சரியான போதனை தான் வரும் என்று. பிழை. வேதத்தை நீங்கள் சரியாக வாசிக்க வேண்டும். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கூடாகவும் சரியான போதனை வராது. ஒரு தீர்க்கதரிசி இந்தியாவில் இருந்து வந்தார். அவர் எனக்கு ப்ரொஃபசி சொன்னார். என்ன ப்ரொஃபசி? என்ன? முதல் குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை, அந்த குழந்தையின் பெயர் சாமுவேல் அப்படி என்று சொன்னார். எனக்கும் சந்தோஷம், நானும் நம்பிட்டேன். இப்போ இன்னொரு பாஸ்டரிடத்துல என்னுடைய மனைவி டாக்டர் இடத்துல போனாங்க ஸ்கேன் பண்ணுவதற்கு. டாக்டர் ஸ்கேன் பண்றேன், எல்லாம் ஸ்கேன் பண்ணி போட்டு சொன்னார், குழந்தை பெண் குழந்தை. மனைவிக்கு கொஞ்சம் ஷாக். இப்போ இவ வாரா, முகம் எல்லாம் வாடல அரைக்குது. என்னன்னு கேட்டேன், பெண் குழந்தையா சொன்னா. நான் சொன்னேன், பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? தாரதா, ஆண்டவர் தாரதா, அல்லேலூயா அப்படி என்று சொல்லிட்டு அடிச்சேன் அந்த தீர்க்கதரிசிக்கு கால் அடிச்சு. நீங்க சொன்னீங்க ஆண் குழந்தை என்று, ஆனா ஸ்கேனிங்ல இருக்கிறது பெண் குழந்தை என்று. என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஸ்கேனிங் தான் பிள்ளையா சொல்லும். என்ன சொன்னார்? ஸ்கேனிங் தான் பிள்ளையா சொல்லும், ஆண்டவர் பிள்ளையா சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொன்னார் கரெக்டா இருக்கு பண்ணார். நான் சொன்ன, அப்படிதானா பாஸ்டர், உங்களுக்கு ஷுவர் தானே ஆண்டவர் பேசணும்? ஷுவர் ஷுவர் ஷுவர். நான் சொன்னேன், ஓகே 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 வச்சுட்டு. பிறகு என்னுடைய மனைவி டெலிவரிக்காக வைத்தியசாலையிலே கொண்டு போகப்பட்டால், அங்கே போன பொழுது நான் அந்த டெலிவரிக்காக ப்ரே பண்ணதுக்காக ஒரு இன்னொரு பாஸ்டர் இடத்திலே, பெட்டிகுலோ பாஸ்டர் இடத்திலே, நெட்சாட்சி பெற்ற பாஸ்டர் இடத்திலே போனேன். அவரிடத்துல சொன்னேன், பாஸ்டர் என்னுடைய மனைவி டெலிவரி இன்றைக்கு, தயவு செய்து ஜெபிங்க என்று சொன்னேன். அவர் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணி போட்டு ஒரு ப்ரொஃபசி சொன்னார். அவர் சொன்னார், பிறக்கிறது பெண் குழந்தை, பேர் டெபோரா அப்படி என்றார். நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் பேர் பெண் குழந்தை, பேர் வந்து டெபோரா, பிறக்கிறது பெண் குழந்தை என்று சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ பாஸ்டர், நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கால் எடுக்கிறேன் அப்படி என்று சொன்னேன். வந்தன் டாக்டர் ஸ்கேன் பண்ணதுக்கும்
பிறந்த பெண் குழந்தைக்கும் பிறக்க போறது பெண் குழந்தை என்று சொன்ன ப்ரொஃபஸிக்கும் சேமா இருந்தது. அதுக்காக டாக்டர் சொல்றதெல்லாம் சரியன்னு நான் சொல்ல வரல, பிழையாவும் சொல்லுவார்கள். அதுக்கு நான் திருப்பி வரேன் டாக்டர்ஸுக்கு. இப்போ இவங்க நான் அங்கே போன பொழுது என்னுடைய மனைவி சொன்னா, பிறந்தது பெண் குழந்தை அப்பான்னா. நான் சொன்னேன், ஓ தெரியும், பிறந்தது பெண் குழந்தை, பேர் டேபோரான. இப்படி என்ன பார்த்தா ஆண்டவர் அதை ஒரு ஒரு இன்னொரு தேவ மனிதனு கூட பேசிவிட்டார். ஹாலேலூயா. இப்போ இந்த பாஸ்டரிடத்திலே கால் பண்ணினேன், பாஸ்டர் நீங்க சொன்னது சாமுவேல் என்ற சாமுவேல் வரல, சாமுவேலி தான் வந்திருக்குது. நீ சொன்னது என்ன? நீ சொன்னது பொய். இந்த சேட்டை இனிமேல் என்னட்ட விடக்கூடாது. என்னட்ட மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் எங்கேயும் விடக்கூடாது. கடவுள் பேசுகிறது மாத்திரம் தான் சொல்லுவது, உங்கள் கடமை என் கடமை, கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. ஏசேச நேச அந்தால் என்ன சொன்னது தெரியுமா? மன்னிப்பு கேட்பண்டு பார்த்தா அந்தால் சொன்னது, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் வேண்டா, படுபாவி. அப்ப ஆண்டவர் இவர்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறார் போல. என் ஆண்டவர் சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர், அவருடைய வாயிலிருந்து பொய் வராது, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பொய் வராது, பரிசுத்த ஆவியானுடைய வாயிலிருந்து பொய் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வேற ஆவி. இப்படிதான் பெலயாமினுடைய ஆவி. இதெல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் பெலயாம். இந்த ஆவியை நாம் கண்டறிய வேண்டும். வாசிங்க, ஒன்று வெளிப்படுத்தல் விசேஷம் 2:20. இன்னொரு ஆவியை குறித்து நாங்கள் படிப்போம். ஆகிலும் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி, அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கே பாத்தீங்கடா, இன்னொரு ஆவி கிரிய செய்து, யெசபேலின் ஆவி. இந்த ஆவியும் என்ன சொல்லுதான்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம். இந்த ஆவி என்ன சொல்லுதான்? வேசித்தனம் சொல்லுதான், வேசித்தனம் பண்ணலாம் என்று சொல்லுதான். இப்போ இந்த மூன்று ஆவிகளை குறித்து பார்த்தோமே, இந்த மூன்று ஆவிகளும் என்ன சொல்லுது தெரியுமா? சுத்தியும் 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 ஒரு கொள்ளைக்குள்ளதான் வருகிறது. அது என்ன தெரியுமா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம். அது என்ன தெரியுமா? வேசித்தனம் பண்ணலாம். இந்த ஆவிகள் எல்லாம் ஒரு காரியத்தை பல வடிவத்திலே சொல்லும். சில ஆவி கண்ணை மூடிட்டு குறி சொல்லும், சில ஆவி கண்ணை திறந்துட்டு சொல்லும், சில ஆவி வெக்கப்பட்டு சொல்லும். அதுல ஸ்டைல் வித்தியாசமாயிருந்தாலும் அதனுடைய குரல்கள் ஒன்றாய்த்தான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கடா, வேசித்தனம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கடா, விக்கிரகங்களுக்கு புசிக்கிறதை படைக்கப்பட்டதை புசிக்கணும். என்னன்னு கேட்டீங்கடா, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கணும், இல்லாட்டி டடா ரட்சிக்கப்பட மாட்டார், இவரோட ஒத்து ஓடலாட்டி சர்ச்சுக்கு வர மாட்டார். இப்படி என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை பெலயாமின் ஆவிக்கும் நிக்கோலாவின் ஆவிக்கும் யெசபேலின் ஆவிக்கும் வித்து போட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தாவிட்டால் அது டேஞ்சர். இப்ப வாசிங்க, 1 யோவான் 4:3-3 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள்.
தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம்? தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஓகே, தேவனால் உண்டானவைகள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும், அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்டு, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஓகே, தேவ ஆவியானவரை, தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்று சொன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவ ஆவியானவரால் வந்தது. ஓகே, இப்போ ஒரு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் வருகிறது. சில ஜனங்கள் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களே, அவர்கள் விக்கிரகங்களை கும்பிடுகிறவர்கள் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களே, அவர்களுக்குள்ள தேவாவியான்னு கேட்பீங்க. இங்க என்ன வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்கணும், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவையும் அறிக்கை பண்ணுகிற ஆவி என்று இருக்குதா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி என்று இருக்குதா? எதன் இருக்குது? இயேசு கிறிஸ்துவையும் என்று இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை என்று இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை என்று தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவையும் இல்ல, இயேசு கிறிஸ்துவையும் அந்தோனியாரையும் மரியாளையும் இக்னேசியஸையும் சகாயமேரியையும், இது தேவாவியானவரால் உண்டானதல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறாவி, இயேசு கிறிஸ்துவே என் கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே என் ஜீவன், இயேசு கிறிஸ்துவே என் மேசியா, இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்று அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவ ஆவியானவரால் உண்டானது. அல்லேலூயா. கரம் இல்லாதவங்க எல்லாருக்கும் இருக்கு போல. தேங்க் யூ. தேவ ஆவியானவரை நீங்கள் எப்படி அறியலாம்? தேவ ஆவியை நீங்கள் எப்படி அறியலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவ ஆவியானவரால் உண்டானது. ஹல்லேலூயா. நீங்க மிக்சர் எந்த இடத்துல எல்லாம், சில இடத்துல புத்தர், அங்கே மற்றது இயேசு, அங்கால காந்தி, அங்கால இது எல்லாத்தையும் போட்டிருப்பான். எல்லா சாமியோடையும் இயேசு ஒரு சாமி. நோ, அது தேவ ஆவியானவரால் உண்டானதல்ல. தேவ ஆவியானவரால் உண்டானது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிக்கை பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் யார், உங்களுக்குள்ளேயே மனச்சாட்சி இருந்தால் கேட்டு பாருங்க, நீங்கள் யாரை ரகசியமாக வச்சிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவையும் வச்சிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் வச்சிருக்கிறீங்களா? அதை சோதிச்சு பாருங்க. இப்போ ஒன்று யோவான் 2:22-23 வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல், மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? வேற யாரு பொய்யன்? பிதாவையும் குமாரனையும், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே, மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன், இயேசுவை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான், பிதாவை யெகோவா தேவனை உடையவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதானே பார்த்தேன், ஆள் இல்லையான்னு பார்த்தேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவரிடத்திலையும் யெகோவா தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்க அறிக்கை செய்யணும். நீங்க நினைச்சிடாதீங்க, அவங்க இயேசுவை சொல்லுறதால அவங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று யோசிச்சிடாதீங்க. நோ, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவின் வித்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவிகளை நாங்க படிச்சிருக்கிறோம். சர்ச்சுக்குள்ளதான் இந்த ஆவிகள் கிரிய செய்ய வாய்ப்புண்டு. நிக்கோலாவின் ஆவி வெளியால கிரிய செய்யல பிரதர், சர்ச்சுக்குள்ளதான் கிரிய செய்தது. அந்த ஆவிக்கு எகென்ஸ்டாக நாங்க ஜெபிக்கணும். எசபேலின் ஆவி
சர்ச்சுக்கு வெளியால கிரிய செய்யல சிஸ்டர், சர்ச்சுக்குள்ள தான் கிரிய செய்தது. பெலையாமின் ஆவி சர்ச்சுக்கு வெளியால கிரிய செய்யல, சர்ச்சுக்குள்ள தான் கிரிய செய்தது. அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நீங்க ஜெபிக்கணும். இந்த யெசபேலும் இந்த பெலையாமும் யாரென்று வேதம் சொல்லுது தெரியுமா? கள்ள தீர்க்க தரிசிகள். பெலையாம் ஆண்டவருடைய தீர்க்க தரிசி, ஆனால் அவனுக்குள்ளே கெட்ட போதகம், கெட்ட குணங்கள் இருந்தது. யெசபேல் ஒரு கள்ள தீர்க்க தரிசியானவன். நிக்கோலாய் வேதத்தையே புரட்டின மனிதன். இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதற்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லித்தார, வரம் உடையவர்கள் வரத்தை பயன்படுத்தலாம், ஆனால் வரத்தை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தாரன். வாசிங்க ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால், நாம் வெவ்வேறான வரங்கள் உடையவர்களாய் இருக்கிறபடியால், நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவர், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். விசுவாச பிரமாணம் அது என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னா, இந்த பைபிள். இந்த பைபிளை விட விசேஷித்த தீர்க்க தரிசனம் ஒன்றுமே இல்லை. இந்த பைபிளை விட விசேஷமானது ஒன்றுமே இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தைகளை விட விசேஷமானது ஒன்றுமே இல்லை. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றதா இருந்தால், நான் தீர்க்க தரிசனம் சொல்றதா இருந்தால், இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற பிரகாரம் சொல்ல வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நடத்த வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தவில்லை என்று சொன்னால், அது அசுத்த ஆவிகளுடைய தீர்க்க தரிசனம். என்னுடைய தீர்க்க தரிசனம் உங்களை பாவ மன்னிப்புக்கு நேராக, மனம் திரும்புதலுக்கு நேராக, மனம் திரும்புதலுக்கு நேராக, பாவ மன்னிப்புக்கு நேராக, தேவ வார்த்தைக்கு நேராக என் தீர்க்க தரிசனம் வரவில்லை என்று சொன்னால், அது அசுத்த ஆவிகளால், குறி சொல்லுகிற ஆவிகளால் உண்டாக்கப்படுகிற தீர்க்க தரிசனம். என்னுடைய தீர்க்க தரிசனம் தேவ வார்த்தைக்கு நேராக உங்களை நடத்த வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்த வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் வேத வாக்கியங்களுக்கு ஏற்ற பிரகாரம் இருக்க வேண்டும். என்னுடைய தீர்க்க தரிசனம் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற பிரகாரம் இருக்க வேண்டும். அதுதான் தேவ ஆவியானவரால் உண்டாகிற தீர்க்க தரிசனம். அதை தவிர தீர்க்க தரிசனம் இல்லை. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற பிரகாரம் நானும் நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை என்றால், அது பெலையாமின் ஆவி, அது நிக்கோலாவின் ஆவி, அது யெசபேலின் ஆவி, அது கள்ள தீர்க்க தரிசிகளின் ஆவி. ஒரு தீர்க்க தரிசியை, கர்த்தருடைய தீர்க்க தரிசியை கண்டுபிடிப்பது லேசான விஷயம். அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை நடத்தும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் உங்களை நடத்தும். பாவ மன்னிப்பு கேதுவாய் நடத்தும். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை அவர்கள் கண்டித்துணர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் உங்களை நடத்துவார்கள். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசி. கலஸ் காட்டுவதற்காக அல்ல. கர்த்தர் எப்படி ஆவிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு டீச் பண்ணுகிறார். நீங்கள் முதல் வேதத்தை வாசிக்கணும். வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின் படி ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறதா என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் இடத்திலே நாங்கள் கேட்க போகிறோம், ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க, எங்களுக்கு தாங்க. வேத வசனத்தை சரியாக பகுத்து வாசிச்சு அதை ஆவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபைய எங்களுக்கு தாங்கண்டே. நாங்கள் ஜபிக்க போறோம். யாவரும் கரங்களை உயர்த்தி, இது மிக முக்கியமான நேரம்.
இது மிக முக்கியமான நேரம். இருதயத்தை திறந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினால் பேசினது தான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கிற ஆவிகளுக்கு விரோதமாய் ஜபி அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரண ஆவிகளுக்கு விரோதமாய் ஜபி அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்று நாங்கள் கேட்க போகிறோம், ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து இருதயத்தில் இருந்து உங்கள் சத்தம் வரட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே ஜபிக்க ஆரம்பிங்க. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் நான் தருகிறேன். வெகு சீக்கிரமாய் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறியும் வரம், இயேசு கிறிஸ்துவின் அந்த வரம் எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜபிங்க, ஜபிங்க. இந்த யூடியூபை பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் ஆவிகளால் வஞ்சிக்கப்படாத படிக்கு, எல்லா ஆவிகளையும் நம்பாத படிக்கு, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்த இப்பொழுது நீங்க கேட்டு ஜபிங்க. கர்த்தர் அதை தருவார், அதை கர்த்தர் தருவார். விசுவாசத்தோடு ஜபிங்க. Thank you Lord, thank you Jesus. Yes, yes, thank you Lord, thank you Lord. ஊக்கமா ஜபிங்க. வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை உள்ளது. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை உள்ளது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Spirit of discerning. Jesus. 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 Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Pray, 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 pray. உங்களுக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் கடந்து வரணும். உங்களுக்குள்ள இருக்கிற கட்டு அறுக்கப்படணும். அந்த வரம் இறங்கி வர தடையா இருக்கிற எல்லா பாவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அருந்து போவதாக. Re ba 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 shi Re ma ma mandura ba shi Re ba shala baria dura ba shala baria ndara ba ra ba sutara ba Re ba shala bariga dura ba lahu dara ba shala ba Riyan dara ba la ba dura ba hadana ba shala ba riya dara ba shala ba Riga dura lahu dara ba shala ba rida ra ba Jesus, Jesus, Jesus. Thank you, Holy Spirit. இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க, விடாதீங்க. Yes, that's right. Jesus, 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 Jesus. இமலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழுந்து பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழுந்து ஒளி வீசி, உலகின் ஒளியாய் வாழ. தேவன் உன்னை அழைத்தார், அவர்காய் சாட்சியாய் வாழ. தேவன் உன்னை அழைத்தார், உலகின் ஒளியாய் வாழ. தேவன் உன்னை அழைத்தார், அவர்காய்
சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்து சாட்சியாய் நீ வாழ்வாய். இயேசுவே தேவன் என்று ஜாதிகள் அறிந்து சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாத, மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழுந்து பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழுந்து ஒளி வீசு, அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலில் நிற்க தேவன் உன்னை அழைத்தார். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலில் நிற்க இயேசு உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். இயேசுவே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழுந்து பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழுந்து ஒளி வீசு, மறைந்திருக்கும் காலம் அல்ல. பாதாளத்தை வறுமையாக்கி பரலோகத்தை நிரப்ப திறவுகோளுட கணித்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழ, மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. Yes, that's right. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். மரங்களை உனக்கு அளித்தார். பாதாளத்தை வறுமையாக்கி பரலோகத்தை நிரப்ப இரவு கோள் உனக்கு அளித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அழகான பரிசுத்தமான கண்கள் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. நான் காண்கிறது எதுவோ, நான் காண்கிறது எதுவோ, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மின்சார வல்லமை போல ஒரு வல்லமை இந்த வளாகம் முழுவதிலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாடு தேவ ஜனம் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்குண்டான சகலவித ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
போன ஆவி என்ன தெரியுமா? ஃபேமிலி ஸ்பிரிட், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், சந்ததி சந்ததியாக தொடர்கிற ஆவி. போதும், என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். I am servant of Jesus Christ. Listen, Dima, take off your hand.
இவனை விட்டு நீ வழிய போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. வழிய போ, வழிய போ, இவனை விட்டு வழிய போ. Speak up in Jesus, in Jesus. பெண்டா ஆலயத்தில் வாடும் அங்க ஆடி போட்டிக்கவங்க நீங்கள் என்னது என்ன நோக்கத்துக்காக இவர்கள் வந்தன இவர்கள் வந்தன ஒப்பந்தம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா உடன்படிக்கை அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கை இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படி என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவரும் உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். இவனை விட்டு இவன் ஆவியை விட்டு இவன் ஆத்மாவை விட்டு இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகந்து நரகாக்கி நீக்கு போசுவின் நாமத்து உனக்கு கட்டளை இடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் சுமே
இங்க வந்த உடனே வெளியே போறோம், திருப்பி வீட்டை போன உடனே உள்ளுக்கு வர. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. Out!
வார்த்தை சொன்னார், என்னுடைய எழுத்துகள் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்றேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10 3 குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart.
Jesus Christ is the Son of God. And only for my sins He had shed His blood on the cross and died. And also I believe that He had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41 upon 10, 3rd Cross, Thissavirasingam Square, Battiklaw, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නේ. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේ. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසයේ රුධිරයේ වඳුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි, ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, 3 හරස් වීදිය, තිස්සවීරසිංහම් චතුරස්‍රය, මඩගලපුව, ශ්‍රී ලංකාව.